நேற்றைய தினத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அஸ்தினாபுரம், அதாவது நேற்றைக்கு முந்தைய தினத்திலிருந்தே அஸ்தினாபுரத்தினுடைய சிறப்புகளை பார்த்து கொண்டு வருகின்றோம். அதில் இந்த அஸ்தினாபுரம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் ரொம்ப சிறப்பான எதெல்லாம் முக்கியமோ அதை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அஸ்தினாபுரம் என்பது 30வது சக்தி பீடம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் சக்தி பீடத்தில் 30வது பீடமாக விளங்குகிறது. இந்த 30 பீடங்கள் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அஸ்தினாபுரம் மகாபாரதம் நடந்த ஒரு இடம், முக்தி நாயகின்னு பேரு, ஜெயந்தி பீடம்னு பேரு. ஹரியானா மாநிலத்தில் அந்த பீடம் இருக்கின்றது. அப்படி இருக்கக்கூடிய அந்த பீடத்தினுடைய சிறப்புகளை நாம பார்த்துட்டு வரோம். ஏற்கனவே நம்ம மகாபாரதத்தை நிறைய பார்த்திருந்தாலும் ஓரளவு அதில் இருக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகளை மட்டும் நம்ம இப்போ 2 நாளாக சிந்தித்திருக்கின்றோம். 3வது நாளாக இன்றைய தினத்தோடு பாரதத்தினுடைய அஸ்தினாபுரத்தை நிறைவு செய்யணும், இன்னையோடு முடிச்சிடணுன்னு இருக்கோம். ஏன்னா அடுத்த தலத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுனாலே ஏற்கனவே நம்ம வந்து மகாபாரதத்தை நிறைய பேசியிருக்கிறோம். நிறைய ஒரு இங்கேயே திருக்காரணேஸ்வரர் ஆலயத்திலே ஒரு 10 நாள் நம்ம வந்து மகாபாரதத்தை ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அதனால ஒரு 3 நாள் மட்டும் இந்த அஸ்தினாபுரியை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுனால ஐயா எனக்கு கொடுத்தது 2 நாள் தான். நான் 3 நாள் 1 நாள் எக்ஸ்ட்ராவே எடுத்திருக்கிறேன். அதனால் இந்த அஸ்தினாபுரியினுடைய பெருமை, நேற்றைய தினத்தில் நித்தய பிரம்மச்சாரி என்கின்ற விரதத்தை மேற்கொண்டார் பீஷ்மாச்சாரியார். தந்தையின் பொருட்டு எல்லாத்தையும் துறந்தார். ஒரு மகனாக இருந்தால் எல்லாத்தையும் துறக்கலாம் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. ஒரு மகனாக இருந்தார், அப்பாவுக்காக வீட்டை துறக்கலாம், நாட்டை துறக்கலாம், சொர்க்கத்தையும் துறக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒரு மகன் எப்படி வாழணும் அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு நிகழ்வு வந்து இந்த இடத்துல. அதே மாதிரி ஒரு மன்னன் எப்படி வாழணும்னு குரு ராஜா காண்பித்தார். தன் நாட்டு மக்களுக்காக தன் மகனையே வெட்டி பலி கொடுத்து கங்கையினுடைய அடை கட்டினார், அந்த மனை கட்டினார். அப்பன்னா பாருங்க எவ்வளவு சிறப்பு இருக்கும் அந்த பாரதத்துக்குரிய சிறப்பு. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நேற்றைய தினத்தில் நாம தெரிந்து கொண்டோம். இப்போ சந்தனவினுடைய மகன் வீட்டுமர், அவருடைய 8வது பிள்ளையா பிறந்த கதையெல்லாம் பார்த்தோம். அதை கடுத்து சத்தியவதியை திருமணம் செய்து கொண்டு விசித்திர வீரியன் சித்ராங்கதன், 2 பிள்ளைங்க பிறந்தாங்க. சித்ராங்கதன் என்று சொல்லக்கூடியவனால் இறந்து விட்டார் சித்ராங்கதன். விசித்திர வீரியன் பட்டத்துக்கு வந்து சயரோகணம் என்கின்ற நோய் வந்து அவரும் இறந்து விடுகிறார். சிம்மாசனம் காலியா இருக்குன்னு பராசர முனிவர் என்று சொல்லக்கூடியவரிடத்தில் வியாச பகவான் என்கின்ற சத்தியவதி தாயாருக்கும் பராசர முனிவருக்கும் பிறந்தவர் வியாச பகவான். அந்த வியாச பகவானை வரவழைத்து நம்மளுடைய சிம்மாசனத்திற்கு குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற கருதி வியாச பகவானை வர வைக்கிறார். ஆனால் வியாச பகவான் நாள் நல்லா இல்லை. என்ன, ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய நேரம் நல்ல நேரமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நல்ல நேரத்தில் குழந்தைங்க பிறந்தா அந்த குழந்தைக்கும் நல்லது, அந்த குழந்தையை பெறக்கூடியவர்களுக்கும் நல்லது. அதனால தான் கோச்சங்கள் சோழன் அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய தாயார் கமலவதியார் என்ன பண்ணாங்க, பிரசவம் என்று சொல்லக்கூடிய அந்த வழி வந்த நேரத்தில் இன்னும் 1 நிமிடம் கழித்து பிறந்தால் அந்த குழந்தை 3 உலகத்தை ஆளும், சிவ பக்தனாக இருப்பார், பல ஆலயத்திற்கு அவன் திருப்பணி செய்வார். அதனால தலையிலாம் கட்டி தொங்க விடுங்கன்ட்டாங்க. அந்த மாதிரி காலை கட்டி கீழே தலையை தொங்க விட்டான். எப்பேற்பந்த தாயின்னு யோசிக்கணும் இல்லையா. அந்த மாதிரி இங்கே ஒரு குழந்தை நல்ல நேரத்தில் பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக வியாச பகவான் நல்ல நேரத்தில் நான் வரேன், அதுக்குள்ள நீ வந்து மருமகள் கிட்ட சம்மதம் வாங்கு அப்படின்னு சொல்றார். இப்ப சம்மதம் வாங்குவதற்காக இந்த அம்மா வந்து உட்கார வச்சு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி, என்ன அந்த காலத்து மாமியார் மருமகள் கதை வேறு, இப்போ இருக்கக்கூடிய மாமியார் மருமகள் கதை வேறு. அந்த காலத்தில் மாமியாருக்கு மாமனாருக்கு திண்ணையாவது கட்டி வச்சிருந்தாங்க. இப்பெல்லாம் திண்ணை என்பதே இல்லாமல் போச்சு. ஏன்னா அதனால தான் முதியோர் இல்லமும் அநாத ஆசிரமும் வந்துட்டுது. இது வந்துட்டது. அதனால் அது மாதிரி செய்யக்கூடியது
ஒரு மருமகள் கொண்டு போய் மாமியார் கணவர்கிட்ட சொல்லி கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டாங்களாம். பேரன் கேட்டானா, ஏம்மா இவ்வளவு நாள் பாட்டி நம்ம கூட தானே இருந்தாங்க, அதனால் இல்லைப்பா உங்கள் பாட்டி வயசாகிடுச்சு இல்லையா, அதனால் அங்கே கொண்டு போய் விட்டுட்டோம். சில காலம் போனது முடிந்தது, சில காலம் போனதுக்கப்புறம் அந்த பேரனுக்கு கல்யாணம் ஆன பொழுது அந்த பேரப்பிள்ளை சொன்னானா, ஒரு நாலு துணி எடுத்து வச்சுக்கோமா அப்படின்னானா. எதுக்குடாப்பா அப்படின்னு, இல்லை எடுத்து வச்சுக்கோங்கம்மா அப்படின்னா. எடுத்து வச்சுட்டு அந்த அம்மா, அம்மா வாங்க அப்படின்னா, தன் மாமியாரை கொண்டு போய் எந்த இல்லத்தில் விட்டாங்களோ அதே இல்லத்தில் தன்னுடைய பேரப்பிள்ளை, அந்த அம்மாவினுடைய பேரப்பிள்ளை, அந்த அம்மா மருமகளினுடைய மகன் நேராக கொண்டு போய் அங்கே விட்டுட்டார். ஏண்டா இப்போ தானடா நான் உனக்கு கல்யாணம் பண்ணியிருக்கேன், இன்னும் பேரம்பேத்தி கூட பார்க்கலையடா, என் பாட்டிக்கும் இப்படி தானே வலிச்சிருக்கும் அன்னைக்கு அப்படின்னு சொல்லி அந்த பேர குழந்தை நினைவு செய்தான். ஆனால் நீங்கள் செய்த தவறை நான் உங்களுக்கு உணர்த்தும் பொருட்டு தான் இங்கே கொண்டு வந்து சில நாள் நீங்கள் தங்கி இருங்கள் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டேன். ஒன்றும் சொல்லலை, சில நாள் அங்கே இருந்தாங்க. இந்த அம்மா அழுது 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 உண்ணாமல் உறங்காமல் இருந்தது. மூணு நாள் கழித்து பிள்ளை வந்து சொன்னான், இப்படி தானே பாட்டியும் கஷ்டப்பட்டிருப்பாங்க, அவர்கள் பிள்ளையை வளர்ப்பதற்கு உங்களுக்காவது அப்பா இருந்தார், என் பாட்டிக்கு பாட்டன் என்கின்றவர் அப்பாவுக்கு 5 வயசு இருக்கின்ற பொழுதே அவர் கைலாய பதவி அடைஞ்சிட்டார், அந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு பாட்டி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள், அப்பேற்பட்ட பாட்டியை கொண்டு வந்து இந்த இல்லத்தில் விட்டீர்களே அம்மா, அப்ப அந்த பாட்டியும் இப்படி தானே உண்ணா நோம்பிருந்திருப்பார்கள் என்று அந்த குழந்தை சொன்னான. அது மாதிரி பழுத்தோலையை பார்த்து குருத்தோலை சிரித்தாலும் ஒரு நாளைக்கு குருத்தோலையும் பழுத்தோலையாக மாறும் என்பது ஐதீகம். அதனால தந்தை என்று சொல்லக்கூடியவன் பொருட்டு சொர்க்கத்தை துறந்த பீஷ்மர் வந்து தம்பி மனைவிமாரோடு சேரமாட்டேன்ட்டார். இப்போ வியாச பகவான் நல்ல நேரத்தில் குழந்தை பெறணுன்றதுக்காக ஒரு நல்ல நேரத்தில் வந்தார். அதுக்குள்ளே இங்கே மாமியார் வந்து தலைவாரி அந்த பெண்கள் இடத்துல பேசி அந்த பெண்கள்கிட்ட சொல்கிறார், அம்மா ஒரு பெண்ணாக பிறந்திருந்தால் ஆணை யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. யாராவது ஆணை குறை சொல்கிறாங்களே, பெண்ணை தான் சொல்லுவாங்க, குழந்தை இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, பெண்ணை குறை சொல்லுவார்களே தவிர ஆணை குறை சொல்ல மாட்டாங்க. ஒரு கல்யாணம் ஆயிடுச்சா, 5 வருஷம் ஆச்சு, புழு இல்லை பூச்சி இல்லை, ஆமாம் உடம்பு பாரு எப்படி இருக்கு, அதுக்கு வேற ஒரு பட்டத்தை கட்டி, ஆனால் பெண்ணை தான் சொல்லுவாங்களே தவிர ஆணை சொல்ல மாட்டாங்க. அப்போது அந்த பெண் தான் முக்கியமானவளாக இருக்கின்றாள், அதனால் கருவை சுமக்கக்கூடியவள் பெண்ணாக இருப்பதனால முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்போது அந்த பெண்ணாக இருக்கக்கூடியவரிடத்தில் சத்தியவதி தாயார் சொல்கிறாங்க, அம்மா பெண்ணாக பிறந்தால் இந்த பூமியில் ஒரு சந்ததியை விட்டுட்டு போகணும், அவள் வயிற்றில் பிறந்த ஒரு சந்ததியை ஒரு குழந்தையை இந்த பூலோகத்தில் விட்டு விட்டு செல்ல வேண்டும், அது மட்டுமில்லை தன்னுடைய கணவனுடைய வம்சாவடியை சுமந்து கொடுத்துட்டு போகணும். அதனால தான் பழமொழி சொல்லுவாங்க, என்னென்ன, ஊராம்பிள்ளைய ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும்பாங்க. ஊராம்பிள்ளை யாரு, மனைவி ஊராம்பிள்ளை, மருமகள் ஊராம்பிள்ளை, அவளை பக்குவமாக அவகிட்ட பேசி பக்குவமாக அவகிட்ட நடந்து அவளிடத்தில் அன்பை செலுத்தி அந்த கணவனாக இருக்கக்கூடியவர் அந்த மனைவியிடத்தில் அன்யோன்யமாக இருந்து ஒரு கருவை அவள் சுமக்கின்ற பொழுது அவள்கிட்ட பந்த பாசம் என்று சொல்லக்கூடிய பற்றுதலோடு இருந்து நல்லதை பேசி நல்லதை கேட்டு நல்லதை பார்த்து நல்லதை செய்தால் அந்த குழந்தை நல்லவனாக பிறப்பான். அதனால் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு வந்து பெண்களுக்கு உண்டு. அதனால் கணவனுடைய சந்ததியை வளர்க்கக்கூடியவள் மனைவி. அதனால தான் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம்னு பழமொழி வந்தது. இன்னொரு அர்த்தமும் அதில் இன்னொரு பழமொழி இருக்கு, என்ன, தாய்க்கு பின் தாரம்னு சொன்னாங்க. ஏன் அண்ணன் தம்பியை சொல்லியிருக்கலாமே, இல்லை தந்தைன்னு சொல்லியிருக்கலாமே, தாய்க்கு பின் தந்தை சொல்லியிருக்கலாமே, ஏன் தாய்க்கு பின் தாரம், இந்த ஆண்களுக்கு துணை அப்படின்னா தாய்க்கு அடுத்தாற் போல தாரம் தான் பணிவிடை செய்வா, வேற யாராலையும் பணிவிடை செய்ய முடியாது, அதனால தான் தாய்க்கு பின் தாரம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இது அத்தனையும் அந்த அம்மா சொன்னா சத்தியவதி.
அத்தை நீங்க சொல்றதெல்லாம் சரி, இப்ப எதுக்காக இவ்வளவு பாடம்? ஒன்றும் இல்லை, ஜடாமுடியோட ஒருத்தன் வந்தான் தெரியுமா என்ன, ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்க்க. ஆமா, அவர் கூட சேர்ந்து நீங்கள் குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும், சிம்மாசனத்திற்கு வாரிசு வேண்டும். சிவசிவா, கணவன் இழந்த பெண்கள் பிற ஆடவரை மனசால நினைக்கலாமா? அம்மா, 10 மாதம் இது கருவை சுமக்கக்கூடிய விஷயம் அல்ல. 3¾ நாழிகை 1.5 மணி நேரத்துக்குள் மந்திரத்தின் மூலியமாக, ஒளி சொரூபத்தின் மூலியமாக பிறக்கக்கூடிய குழந்தை அப்படின்னு சொன்னான். நம்மளை மாதிரி ஒருவரை ஒருவர் தொட்டு பழகுவது கிடையாது, புரிஞ்சுக்கணும் எல்லாருமே. என்னென்ன மந்திரத்தின் மூலியமாக குழந்தை பிறக்கின்றது, அவ்வளவுதான் விஷயமே தவிர, ரிஷி பிண்டம் இரவு தங்காதுன்னு அர்த்தம். நாமெல்லாம் 10 மாதம் கருவை சுமக்கணும், ஆனால் 1.5 மணி நேரத்துக்குள்ள அந்த குழந்தை பிறந்துடும். 1.5 மணி நேரத்துக்குள்ளேயே அம்மா எவ்வளவு உயரம் இருப்பாலும் அந்த உயரம் அந்த குழந்தைங்க வந்துடும் 1.5 மணி நேரத்துக்குள்ள. அப்படி மட்டும் ஒரு சான்ஸ் நமக்கெல்லாம் கிடைச்சா எவ்வளவு மிச்சப்படுத்தலாம். இதுங்களை வளர்க்குற பாடு இருக்கே, இந்த செல்போனை கையில் கொடுத்துட்டு டே அரை இட்லி தாண்டா போய்க்குது, அம்மோ அரை இட்லி தான் போய்க்குது. சில வீடுகளில் இந்த குழந்தைங்கக்கிட்ட சண்டை போடுற சண்டை இருக்குமே. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, குழந்தைக்கு 3.5 வயசா, அந்த குழந்தை பண்ணுற சேட்டையில் அந்த அம்மா சாபனையாக கொடுக்குறாளாம். அவளே அந்த அம்மாவே சொல்கிறா என்கிட்ட, என் குழந்தைக்கு நான் கொடுக்குற சாபனை பழிச்சிருமா, என்னை ரொம்ப படுத்தி எடுக்கிறான் அவன் அப்படின்னு. அந்த அம்மா, ஏம்மா 3 வயசு குழந்தை என்னம்மா அப்படி சண்டை போடுறான், என்கிட்ட அப்படி சண்டை போடுறான்னு என்னத்தை சொல்கிறது. அது வேற உட்காந்து ஃபோனில் அழுகுது வேறு. நான் உங்ககிட்ட ஒரு சந்தேகம் இருந்துச்சு, என்னென்ன நான் கொடுக்குற சாவை என் குழந்தைய தாக்குமான, வயசு என்னன்னா 3.5. என்னத்தை சொல்கிறது இப்படியும்? அதான் நான் நினச்சேன், அப்போ சிவபெருமான்கிட்ட தான் சொன்னேன், இல்லை இல்லை என்று சொல்லி கொண்டு படிப்படியாக ஊர் ஊராக கோயில் கோயிலாக போய் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்களே, அவங்களுக்கு கூட சாமி ஏன் சாமி இந்த மாதிரிக்கெல்லாம் கொடுத்து, என்ன கடவுள் உடனே கொடுத்தா அதனுடைய அருமை தெரியாது, உடனே கொடுத்தா தெரிய மாட்டேங்குது, கொஞ்சம் லேட் பண்ணி அந்த ஊரார் உலகத்தவர்கள் அத்தனை பேரும் சீ போ வா என்று சொல்லி அதுக்கப்புறம் கொடுத்தா அந்த குழந்தையினுடைய தன்மை தெரியுது இல்லையா. அதனால் அந்த குழந்தை என்று சொல்லக்கூடியது அவ்வளவு பெரிய பாக்கியம் அப்படின்னு இந்த அம்மா சொன்னதுனாலே இப்போ அந்த ஜடாமுடியோடு இருக்கக்கூடியவர் வருவார் இன்றைக்கு நல்ல பொழுது, நீங்கள்லாம் ரெடி ஆயிடுச்சு இருக்கும். அம்பிகை அம்பாலிகை, அம்பிகை 6 மணிக்கு மேலே ரெடி ஆகிட்டு இருந்தால் அந்த இடத்திற்கு வியாச பகவான் வர்றார். வந்த உடனே பார்த்த உடனே உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஜடாமுடி, பார்க்கறதுக்கு முனிவர் அவர், வியாச பகவான் முனிவர் பெருமான் இல்லையா, அதனால் அவரை பார்க்கும் பொழுது அந்த அம்மாவுக்கு பயம் வந்துட்டுருது. பயத்தோடு சேர்ந்து அந்த அம்மா அவர் அந்த மந்திரத்தை சொல்லி ஒளி சொரூபத்தை அவளுடைய வயிற்றில் கருவை செலுத்துகிற பொழுது அந்த அம்மா கண்ணை மூடிட்டான். அந்த அம்பிகை என்று சொல்லக்கூடியவளிடத்திலிருந்து திருதராஷ்டிரன் என்று சொல்லக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தை பிறக்கின்றது. அதுக்கடுத்து இன்னொருத்தி கிட்ட அம்பாலிகை கிட்ட போனார். அந்த அம்மா பார்த்தா இவரை தொடு, அந்த அம்மா நினைச்சு அவரை பார்த்த உடனே பயம், உடம்பெல்லாம் வெளுத்து போச்சு, அந்த பயத்துல நடுங்கிட்டா. நடுங்கினதால வெளுத்த உடம்போடு இன்னைக்கும் வெள்ளக்காரர்கள் எப்படி இருப்பாங்க, அந்த மேனியோடு பிறந்தவர் தான் பாண்டு மகாராஜா, அந்த மேனியோட தான் அவர் பிறந்தார். சரி, இந்த 2 குழந்தைங்க பிறந்துருச்சு, ஒரு 2 குழந்தைங்களையும் தூக்கிட்டு வந்து வியாச பகவான் கொடுக்குறாரம்மா, குழந்தைய கேட்டையே இந்த சிம்மாசனத்துக்கு வாரிசு வந்துடுச்சு. ஒருத்திக்கு குருட்டு குழந்தை, ஒருத்திக்கு நல்ல குழந்தை. சில நாள் போச்சு, இந்த வேலைக்காரிங்க பேசுகிறாங்க, மூத்தவளுக்கு குருட்டு குழந்தை, இளையவளுக்கு நல்ல குழந்தை. இது அந்த அம்மா சத்தியவதி காதல விழுந்தது, விழுந்த அடுத்த வினாடி பார்த்தா வியாசா அப்படின்னா. மறுபடியும் என்னாச்சு அம்மா ஏன் கூப்பிடுறாங்கன்னு வந்தார். ஒன்றும் இல்லை, ஒருத்திக்கு குருட்டு குழந்தை, ஒருத்திக்கு நல்ல குழந்தை, இந்த குருட்டு குழந்தைய பெற்றவள் இடத்துல இன்னொரு நல்ல குழந்தையும் பெற்று கொடுன்னா. இந்த நேரம் பார்த்தா அந்த அம்மா பார்த்தா ஏற்கனவே ஒரு முறைக்கே நான் அவரை பார்த்து பயந்து நடுங்கி போய் கண்ணை மூடிட்டேன், மறுபடியுமான்னு மாமியார்கிட்ட சொல்லாமியே ரெடியாயிடுற மாமின்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு, இவளுக்கு ஒரு வேலைக்காரி இருந்தா அந்த பெண் தாசி பெண், அந்த பெண்ணை அந்த அறையில் விட்டுட்டு இவ போய் மறைஞ்சிட்டா.
பின்பக்க வாசல் வழியே அந்த அம்மா வெளியேறிட்டார். அந்த பெண்ணோடு வியாச பகவான் 3 1/4 நாழிகை 1.5 மணி நேரம் கூடி கலந்து அந்த 3 1/4 நாழிகைக்குள்ளே யமதர்மராஜாவினுடைய மறு சொரூபமாக விதுரர் என்று சொல்லக்கூடிய விதுராழ்வார் வந்து உதிக்கிறார். விதுராழ்வார் வந்து தாசியினுடைய வயிற்றில் பிறப்பதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு கேட்டால், நீங்கள்லாம் கூட இந்த நெறியை தெரிந்து வைத்து கொள்ளணுன்றதுக்காக இந்த கதையை சொல்கிறேன். ரொம்ப ஷார்ட், ஏன்னா எனக்கு இருக்கிறத டைம் இல்லாதனால கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஆணி மாண்டவேர் என்று சொல்லக்கூடியவர் தவம் செய்து கொண்டிருந்தார். அந்த ஆணி மாண்டவியரை வந்து சாலுவ மன்னனுடைய அரண்மனையில் சில பொருள்கள் வந்து திருடு போயிடுச்சு. திருடினு போன கல்வர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்துருந்தார் பாருங்க தவம் பண்ணுறதுக்கு, அவர் கழுத்தில் கொண்டு போய் நவரத்தன மாலையை போட்டாங்க. இவருக்கு பின்னாடி ஒளிந்து கொண்டார்கள். வந்த சாலுவ மன்னனுடைய காவலர்கள் வந்தவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, திருட சொன்னவர் இவர் போல இருக்கு, இவங்கெல்லாம் சீடர்கள் போல இருக்குன்னு, இவர் தான் குரு போல இருக்குன்னு இவரை நெஞ்சில ஆணி அடிச்சு கழுமரத்துல தொங்க விட்டாங்க. அந்த நிகழ்வை தான் நீங்கெல்லாம் இன்றைய தினத்துல இந்த பெரிய கிரேன் வச்சு உடம்புல கொக்கி போட்டு அப்புறம் என்னமோ தொங்குறீங்களே, என்ன தொங்குறீங்க? பறவை காவடி அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அது மாதிரி முதல்ல தொங்கியவர் நம் ஆணி மாண்டவியர். அதுக்கப்புறம்தான் மற்றவங்க எல்லாருமே, மற்றவர் அடுத்த மதம் இன்னொரு மதத்துல நெஞ்சில் ஆணி அடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, ஆனா முத முதல்ல நெஞ்சில் ஆணி அடித்த மதம் யாரான்னா நம்ம ஆணி மாண்டவியருக்கு தான் நெஞ்சில் ஆணி அடிச்சு தலகீழா கட்டி தொங்க விட்டுருந்தாங்க. அப்படி தொங்க விட்டு இருக்கிற பொழுதுதான் சப்தரிஷிகள் மான்படியா பறந்து போறவங்க, அட பாவியிலே இவர் சப்தரிஷிகள்ல ஒருத்தர், ஆ பேரு மாண்டவியர்னு பேரும், முனிவர்கள்ல மூத்தவர் இவர், இவரை யார் இப்படி கழுமரத்தில் தொங்க விட்டதுன்னார். மன்னன் ஓடோடி வந்தார், இவர் முனிவரா தெரியாத பண்ணிட்டேங்க, மன்னிச்சுக்கோங்க சுவாமி, நடந்தது தெரியாது, இவர் முற்றும் திறந்தவர்னு எங்களுக்கு தெரியாது, இவர் சிவ அடியார்னு எங்களுக்கு தெரியாது, மன்னிச்சவர்கள் காலில் விழுந்தான் சாலுவ மன்னன். இப்ப நெஞ்சில அடிச்சு ஆணியை பிடுங்கினா இதயம் வெளியில வந்துடும். அறம் வச்சு ராவலாம்னு அறத்தை எடுத்தாங்க. மாண்டவியர் சொன்னார், வேண்டாம் வேணாம் விட்டுடுன்னார். சுவாமி இதயத்துல போய் பட்டு இருக்கு சுவாமி அந்த ஆணி, பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம், என்ன ஒன்றும் பண்ணாது. சுவாமி அந்த ஆணியை வச்சு என்ன பண்ணுவீங்க? இல்லை, எப்பையும் சிவ பூஜைக்கு மலர் பறிக்கிற பொழுது இந்த இடது கரத்துல அந்த மலர் கூடையை வச்சிருப்பேன், வலது கரத்தில் தான் அந்த மலரை படிச்சு எதில் அந்த கூடையில் போடுவேன். ஆனால் இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருந்தது, அந்த ஆணியில் இந்த கூடையை மாட்டிட்டு ரெண்டு கையால் பறித்து போட்டுவேன். நிறைய மலர் பறித்த மாதிரியும் இருக்கும், எனக்கு நேரம் எது சேமிப்பு பண்ண மாதிரியும் இருக்கும், அதனால் விட்டுடுங்கனார். அன்றைய தினத்திலிருந்து அவருக்கு பேரே ஆணி மாண்டவியர்னு மாறிச்சு. இவருக்கு ஒரு சந்தேகம், நாம முற்றும் துறந்தவர், இதை நல்ல இந்த கதையை கேட்கணும் எல்லாருமே. ஏன்னு கேட்டா, அவர் அவர்கள் செய்யக்கூடிய செயலுக்கு தண்டனை இல்லை என்று நாம் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், ஆனால் தண்டனை நிச்சயம் என்பது கண்டிப்பாக இந்த கதையிலிருந்து நமக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டா, இப்ப நெஞ்சில ஆணி அடிச்சது யாரான்னு கேட்டா, தண்டனை கொடுக்கக்கூடிய கடவுள் யம தர்மராஜன். வாழுகிற பொழுதே தண்டனை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான், ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிகள். இவர் தொட்டு விட்டதுக்கு அப்புறம் தான் யமன் பிடிப்பார். இப்போ இவருக்கு ஆணி மாண்டவியருக்கு சந்தேகம், சந்தேகத்தில் கேட்டார், யாராப்பா என் நெஞ்சில் ஆணி அடித்தது? யம தர்மராஜா தாங்க நெஞ்சில் ஆணி அடித்தார், தண்டனை கொடுத்த கடவுள் அவர் தாங்க, நீங்கள் அவரை கேளுங்கன்னாங்க. நேராக யமலோகத்துக்கு போனார் ஆணி மாண்டவியர். யம தர்மராஜா வெளியில் வந்த சுவாமி வாங்க உட்காருங்க, நான் உட்கார வரல, நான் என்ன பாவம் செய்தேன், நான் முற்றும் துறந்தவன், எனக்கு கருத்து தெரிஞ்ச நாள் முதல் கொண்டு நான் எந்த தப்பும் பண்ணதில்லை, அப்படி இருக்கும் பட்சத்தில் என் நெஞ்சில் ஏண்டா ஆணி அடிச்ச? ஒரு கேள்வி கேட்டார் சுவாமி. நடந்ததை சொல்லட்டுமா? சொல்லு, கோவி கோவப்படாம கேளு, கோவெல்லாம் பட மாட்டேன், சொல்லு. ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு வயசு 14. என்ன வயசு? 14 வயது.
உன் தாய் தந்தையர் குரு மூணு பேருமே அங்கே இருந்தாங்க. அவர்களோடு நீங்கள் விளையாடி கொண்டிருக்கிற பொழுது தும்பி என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய வகையை பறக்கக்கூடிய ஒரு ஜீவன் அது. அந்த ஜீவனை பிடித்து வாளை கிள்ளிவிட்டு அதில் நீங்கள் கருவேல முள்ளை சொருகி பறக்க விட்டீர்கள். அதற்கு உங்க நெஞ்சில் நான் இப்பொழுது ஆணியடித்தேன். முற்றும் துறந்த முனிவருக்கே தண்டனை உண்டு. நாம செய்யறதுக்கெல்லாம் எவ்வளவு தண்டனை! ஏன்னா நீங்கெல்லாம் சிவனை கோவிச்சுட்டு இருக்கிறீங்க. நிறைய பேர் நான் விழுந்து விழுந்து சாமி கும்பிட்றேன், சிவபெருமான் ஒன்றும் தரல. நான் விழுந்து விழுந்து சாமி கும்பிட்றேன், விளக்காய் ஏத்துறேன், நெத்தில விபூதியா வைக்கிறேன், சதா சர்வகாலம் அவரையே நினைக்கிறேன் சொல்றீங்க. ஆனா சொல்லிய வண்ணம் செயல், ஆனா அதன் வழியில நிக்கிறமான்னு கேட்டா தேங்காய் முடியில எறும்பு இருந்தா கூட கொண்டு போய் வெயில தட்டுறோம். உண்மையா இல்லையா? கொசு கடிக்குதுன்ற பேர்ல அதை எத்தனை மேட்டு வச்சு அழிகிறீங்க, உண்மையா இல்லையா? அதுவும் ஒரு ஜீவன். இறைவனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஜீவன், அவ்வளவுதான். இவ்வளோ பெரிய உருவம் என்று சொல்லக்கூடியது இருந்தாலும் கூட கொசு கடியை தாங்க முடியல, உண்மையா இல்லையா? இல்லையா? அப்போ ஒரு எறும்பு கடிச்சா தாங்க முடியல, இல்லையா? அப்போ ஆகமொத்தத்துல எல்லாமே ஜீவன்கள் தான், எதுவும் வந்து வேற வேற கிடையாது. 84 லட்சம் யோனி பேதமும் ஜீவன்கள் தான் இறைவனை பொறுத்த வரைக்கும். நமக்கு உடம்பு கொஞ்சம் பெருசாக இருக்குது, மூளை கொஞ்சம் பெருசாக இருக்குது, அறிவு கொஞ்சம் ஆறு வச்சுட்டான்றதுக்காக ஒரு அறிவு இருக்கிற ஜீவனை நாம் கொல்லலாமா? கொல்லக்கூடாது இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை தான் இங்கே சொல்லப்படுகிறது. அதனால் உடனே பார்த்தா ராணி மாண்டவியர் தான் முதன் முதல்ல மனிதர்களுக்கு வகுத்து கொடுத்த பெருமான், பாவத்தை பிரித்து கொடுத்த ஒரு பெருமான். அப்படின்னா பிள்ளைகளுக்காக நமக்காக வாதாடிய ஒரு பெருமான்னா அது ஆணி மாண்டவியர். எல்லாம் நல்லா ஓங்கி கை தட்டணும். எப்போ எப்படி கொடுத்தாருன்றதையும் சொல்றேன். 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் யாரேனும் தவறு செய்தால் மாதாவுக்கு ஒரு பகுதி, பிதாவுக்கு ஒரு பகுதி, குருவுக்கு ஒரு பகுதியை கூடுறான். என் தாய் தந்தையர் நான் அந்த தவறு செய்கிற பொழுது பார்த்து கொண்டிருந்தாங்கல்ல. இப்ப அந்த தாய் தந்தையர் எனக்கு என்ன சொல்லி இருக்கணும்? இது குழந்தை, இது தவறு, ஒரு ஜீவனை வதைப்பது தவறு, சொல்லியிருக்கணும்ல. சரி, மாதா சொல்லல, பிதா சொல்லல, குருவாவது சொல்லியிருக்கணும் இல்லையா? அப்ப சொல்லாத பொழுது இந்த குழந்தைகள் செய்யக்கூடிய 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் தவறு செய்தால் மாதா பிதா குரு தெய்வம் மூன்று பேரை போய் சேரட்டும்ட்டார். அதுக்கப்புறம் அவர் தான் கொடுத்தார் நமக்கு ஓட்டு உரிமை. எப்ப கொடுத்தார்? 18 வயது. அவர் சொன்னதுக்கு அப்புறமாகத்தான் உலகமே இன்றைய தினத்தில் சொல்லுகிறது. உங்களுக்கெல்லாம் 10th exam எப்போ எழுதுவீங்க? 16 வயதில் எழுதுவீங்க. +2 exam எப்போ எழுதுவீங்க? 18 வயதில் தான் +2 exam எழுதுவீங்க. இதை வதி வகுத்து கொடுத்த பெருமான் ஆணி மாண்டவர். என்ன கேட்டா, 14 வயசுக்கு பிறகுதான் 6வது அறிவு வளர ஆரம்பிக்குது. அது வரைக்கும் எத்தனை அறிவில் இருக்கிறீங்க? 5ல தான் இருக்கிறீங்க. 6வது அப்போதான் வளர ஆரம்பிக்குது. 18 வருகிற பொழுது 4 வருடம் ஆகுது. எந்த அந்த 6வது அறிவு முழுமையடைவதற்கு. அதனால தான் உங்களுக்கு ஓட்டுரிமை எப்போ கொடுத்துக்கிறாங்க? சிந்தித்து செயல்பட்டு அறிவு திறனோடு நீங்கள் ஓட்டை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு எது நல்லதோ அவர்களுக்கு போடுங்கன்னு கொடுத்ததுக்கு காரணமே அதுதான். அது மட்டும் இல்லை, +2 exam என்று சொல்லக்கூடியது அப்போதான் உங்களுக்கு எழுதுறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க. மேல் படிப்பு என்று சொல்லக்கூடிய காலேஜ் என்று சொல்லக்கூடிய கல்லூரி படிப்பை படிப்பதற்கு நீங்கள் போகும் பொழுது 6 அறிவு என்கின்ற ஒன்று முழுமையடைந்திருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கல்லூரியில் சீட்டு கிடைக்கும், இல்லைன்னா சீட்டு கிடைக்காது. இதை வழி வகுத்து கொடுத்த ஒரு பெருமான் ஆணி மாண்டவியர். நம்மெல்லாம் எவ்வளவு நன்றி கடன் பட்டிருக்கிறோம்னு யோசித்து பார்க்கணும். ஏன்னு கேட்டால் பாவத்தை பங்கு பிரித்து கொடுத்தார். அதற்கு பிறகு 6வது அறிவு மனிதனுக்கு எப்போ வளருதுன்னு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடித்த ஒரு பெருமான் ஆணி மாண்டவியர். அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்குரியவர். அவர்தான் யமதர்மராஜாவை சபித்தார். 14 வயசு வரைக்கும் எனக்கு என்னான்னு தெரியாது, எனக்கு 5 அறிவு இருக்கேன். 6வது அறிவு எனக்கு அப்போதான் ஆரம்பிக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் செய்தது எப்படி தவறாக இருக்க முடியும்? அதனால
எனக்கு ஆறறிவு முழுமை அடையாத பொழுது நான் செய்த பாவத்திற்கு எனக்கு நீ அறியாமல் தண்டனை கொடுத்ததனால உனக்கு என்ன தண்டனை கொடுக்கும்போது யமதர்மராஜாவுக்கு அறிவு ஆறுக்கு இல்லை, மேலேயே போயிடுச்சு இல்லையே. என்ன 33 கோடி தேவர்களில் அவரும் ஒருவர். அப்படி இருக்கும் பொழுது தேவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் 7வது ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணாமல் எனக்கு எப்படி கொடுக்கலாம் தண்டனை? அதனால் நீ நல்ல வயிற்றில் பிறக்கலை, தாசி வயிற்றில் போய் பிள்ளையாக பிறக்க கடவது. அந்த யமதர்மராஜா தான் விதுரராக வந்து பிறந்தார். யாருக்கு? ஆணி மாண்டவர் கொடுத்த சாபத்தின் காரணமாக இங்கே வந்து பிறக்கிறார். இப்போ வியாச பகவானுக்கு அம்பாலிகை இடத்திலிருந்து, அதாவது அம்பிகை அம்பாலிகை இல்லையா, அந்த அம்பாலிகை அப்படின்னு சொல்லக்கூடியவர் இடத்துல பாண்டுவும், அம்பிகை என்று சொல்லக்கூடியவள் இடத்திலிருந்து திருதராசரும், தாசியினுடைய வயிற்றில் வந்து விதுரரும் உதிக்கிறார்கள். இப்போ இவங்க பிறந்து வளருகிற பொழுது சட்டப்படி குருடர்களுக்கு பட்டம் கிடையாது. மூத்தவருக்கு தான் பட்டம், ஆனால் மூத்தவர் திருதராசர், ஆனால் அவருக்கு என்ன கண்ணு தெரியாது. சட்டப்படி குருடர்களுக்கு பட்டம் கிடையாது. சிம்மாசனத்தில் உட்கார வைப்பதற்கு பாண்டவுக்கு கங்கை யமுனை சரஸ்வதி காவேரி போன்ற புண்ணிய நதிகளிலிருந்து 21 புண்ணிய நதிகளிலிருந்து தீர்த்தம் வந்துட்டது. இப்போ பாண்டுவை அழைக்கிறார்கள், ஐயா உங்களுக்கு அபிஷேகம் பண்ணணும், வாங்க சிம்மாசனத்துக்கு பட்டாபிஷேகத்துக்கு ரெடியாகுங்கன்னார். எங்கன்னா மூத்தவர் இருக்கிற பொழுது எனக்கு எப்படி பட்டாபிஷேகம்னார். அவர் கண்ணு தெரியாததுனால பட்டாபிஷேகம் இல்லைன்னாங்க. அப்போ பாண்டு சொன்னார், யார் சொன்னது எங்க அண்ணாவுக்கு கண்ணு தெரியாது என்று? நான் ஒரு கண், என் தம்பி விதுரன் ஒரு கண், எங்க அண்ணா உயிருடன் இருக்கின்ற வரைக்கும் எக்காரணத்தை கொண்டும் சிம்மாசனத்தில் நான் அமரமாட்டேன், எங்க அண்ணாவுக்கு பண்ணுங்க அபிஷேகம்னு சொன்னார். அப்பேற்பட்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த திருதராஷ்டிரர் பிற்காலத்தில் சுடுகாட்டை கொடுக்கிறார், பாகமாக பிரித்து. இது துரோகம் அல்லவா? இது எவ்வளவு பெரிய துரோகம்! சட்டப்படி பாண்டவுக்கு கிடைக்க வேண்டியது பட்டாபிஷேகம், ஆனா அவர் விட்டு கொடுத்ததனால வந்தது திருதராஷ்டிரருக்கு. ஆனா அப்பேற்பட்டவருடைய பிள்ளைகளுக்கு பாகம் பிரித்து கொடுக்கிற பொழுது பாதி நாடு தர வேண்டும் திருதராஷ்டிரர், ஆனா கொடுத்தது என்னது? சுடுகாட்டை கொடுத்தார், ஒரு வீடு கூட கொடுக்கல. அப்போ தண்டனை யார் அனுபவிக்கணும்? அவர் பிள்ளைங்க தானே அனுபவிக்கணும். பாரதம் கேட்கறது பெரிய விஷயம் இல்லை, எது பாவம் எது புண்ணியம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ இவர்கள் மூவரும் வாழ்ந்து வராங்க. திருதராஷ்டிரர் என்று சொல்லக்கூடியவருக்கு காந்தார தேசத்தினுடைய சுபலன் என்று சொல்லக்கூடியவருடைய மகள் காந்தாரி திருமணம் செய்து வச்சாங்க. கணவருக்கு கண்ணு தெரியாதுன்னு தெரிந்த அடுத்த வினாடி பட்டு புடவையை கிழித்து கண்ணை கட்டிக்கிட்டார். துரியோதனன் கருப்பா சிகப்பா தெரியார், துச்சலை கருப்பா சிகப்பா தெரியார். அது மட்டும் இல்லை, இந்த காந்தாரியினுடைய சிறப்பு சொல்றேன், கணவர் கருப்பா சிகப்பா தெரியார். ஆனா அந்த அம்மா கடைசியாக பார்ப்பதற்கு யாரை ஆசைப்பட்டார்னா தர்மராஜாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஏன்னா உலகம் முழுவதும் என்ன சொன்னாங்க, தர்மராஜா வாழ்க, தர்மராஜா வாழ்க, தர்மராஜா வாழ்க என்று வாழ்த்துகிறார்களே, மகனே தர்மா உன்னை பார்க்க எனக்கு ஆசைன்னு கேட்டான். அது மட்டும் இல்லை, உலகத்தில் மகா 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 பதிவிரதை யாருன்னு கேட்டார் இந்த காந்தாரி. கடவுளுக்கே சாபம் கொடுத்த ஒருத்தி யாரான்னா இந்த காந்தாரி. என்னென்னமோ தில்லுமுள்ளு செய்து மகாபாரத யுத்தத்தை நடத்தி என்னுடைய 100 பிள்ளைகளையும் எனக்கு கொல்லி போட விடாமல் நீ தடுத்து விட்டாய் அல்லவா, இதே மாதிரி 36 ஆண்டு காலம் கடித்து என் குலம் அழிந்தது போல உன் குலமும் அழியட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்த ஒரு அம்மையார் யாருன்னா அது இந்த காந்தாரி. எதுக்காக ஒரு ஒரு பாயிண்டாக உங்களுக்கு முன்கூட்டி முன்கூட்டியே சொல்கிறேன்னா, முழுமையாக நம்ம கதைக்கு போக முடியாதுன்றதுனால தான் அந்த சின்ன முக்கியமான பாயிண்ட்ஸுகளை வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறேன். இறைவனுடைய கருணையினால் கடவுளுக்கே சாபம் கொடுத்தப்படுது. கடவுள் சொன்னார், இது ஏன் மறுபடியும் நான் திருப்பி உங்களுக்கு எல்லாம் சொல்றேன்னா, ஒரு பெண் கணவனை தவிர மற்ற எவரையும் சிந்தையாலும் தீண்டாத பதிவிரதையாக இருப்பாளே, ஆனால் கணவன் குருடன் என்று தெரிந்த அந்த ஒரு முறை கூட கிளிய வளர்த்து பூனை கையில கொடுத்துட்டான் எங்க அப்பேன்னு சொல்லாம. ஏன்னா பெண்கள் சொல்றாங்க, சில பெண்கள் ஆண்கள் கிட்ட என்னென்ன
எங்கள் அப்பனுக்கு கண்ணு தெரியல, கிளியை வளர்த்து பூனை கையில் கொடுக்குற மாதிரி பாவி உங்களையும் கொடுத்து விட்டாங்க அப்படின்னு சில பெண்கள் சொல்கிறாங்க. ஆண்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? என் மாமனார் பெண்ணை பற்றி என் தலையில் கட்டுவாருன்னு பார்த்தேன், பேயை பற்றி என் தலையில் கட்டிட்டார். என்ன அவ்வளவு டார்ச்சர் கொடுக்குறாங்க, மாம்பழத்தை வண்டு துளைப்பது போல சில மனைவிமார்கள் துளைக்கிறாங்க. சில மனைவிமார்கள் அந்த மாதிரி இருக்காங்களா? சில மனைவிமார்கள், எல்லா மனைவியும் சொல்லலை. சில கணவன்மார்கள் படுத்த படுக்கையோடு இருந்தால், எனக்கு தெரிஞ்ச என்னுடைய தோழி ஒருத்தி பாடுறவங்க, பக்தி பாடல் பாடுறவங்க, கலாவதி சேகர்னு பேர். கிட்டத்தட்ட 30 வருடமாக கணவர் படுத்த படுக்கையோடு இருக்கின்றார், 30 வருடமாக பணிவிடை செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்படியும் சில மனைவிகள் பாட்டு பாடி கிடைக்கக்கூடிய 5/10 குழந்தைகளையும் வளர்த்து ஆளாக்கி 2 பேரையும் என்ஜினியரிங் படிக்க வைத்து இன்னைக்கு ஒருத்தன் 1 லட்சமோ இன்னொருத்தன் 1.5 லட்சமோ சம்பாதிக்கிறான். அவ்வளவு வந்தும் 30 வருடமும் இன்னைக்கும் கணவனை திட்டிக்கிட்டாவது தொண்டு செய்து கொண்டு பார்த்து கொண்டது. 1 மாசத்திற்கு அவருக்கு மெடிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய மெடிசன் மட்டுமே 15,000 செலவாகிறது. அப்படி இருந்தும் இன்னைக்கும் அவங்க அந்த கணவருக்கு திட்டிக்கிட்டு கூட ஏதாவது செய்து கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு நாள் அவரை பார்க்காம இருந்ததில்லை, ஃபோன் பண்ணி மருமக கிட்ட கேட்பாங்க, சாப்பிட்டாரா? முதல் வார்த்தை மாமா சாப்பிட்டாரான் தான் மருமக கிட்ட கேட்கு. என்ன, எதுக்கு இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, சில மனைவிமார்கள் இருக்கிறாங்கன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா சில மனைவிமார்கள் கணவனை கொடுத்து டார்ச்சர் கொடுக்கறதே வேலையாகவே வச்சுருக்கிறாங்க. ஒத்து வராத வாழ்க்கையை விட்டுட்டும் போயிடுறாங்க சில பேர் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். இங்கே கண்ணு தெரியாத அந்த காந்தாரி அவ்வளவு மகாமகா பதிவிறது, ஆனால் அவகிட்ட ஒரு செய்கை, பின்னாடி அந்த கதையை சொல்கிறேன். இப்போ 2வதாக இருக்கக்கூடியவர் பாண்டு மகாராஜா. அந்த பாண்டு மகாராஜாவுக்கு பெண் பார்க்கிறார்கள். அப்படி பெண் பார்க்கிற பொழுது குந்தி போஜன் என்று சொல்லக்கூடிய உக்கிரசேனன் சூரசேனன் இந்த 2 பேருக்கும் தாய் மாமன் மகன் குந்தி போஜன். இவங்களுக்கு கல்யாணம் ஆகிற பொழுது அவருக்கும் கல்யாணம் ஆச்சு. ஆனால் இந்த உக்கிரசேனன் என்று சொல்லக்கூடியவருக்கு கல்யாணமாகி 15 குழந்தைகள் பிறந்தது, ஆனால் இந்த குந்தி போஜனுக்கு குழந்தை இல்லை. அப்பா அவர் கேட்டார், அப்பா உனக்கு 15 குழந்தை பிறந்திருக்கு, எனக்கு ஒரு குழந்தை சுவீகாரம் கொடு, தத்து கொடுன்னு. உனக்கு எந்த குழந்தை வேணும், ஆண் குழந்தை வேணுமா பெண் குழந்தை வேணுமா? முதல்ல பிறந்தது பெண் குழந்தை, பிருதை என்பது அந்த பெண்ணோட பெயர், அந்த குழந்தையை எனக்கு கொடுத்துடு அப்படின்னார். அந்த குழந்தைய குந்தி போஜனுக்கு தத்து கொடுத்தார். அந்த கொடுத்த குழந்தை தான் குந்தி. குந்தி போஜன் வளர்த்ததுனால குந்தி. அதுக்கு என்ன நாமம் அப்படின்னா தத்திதானந்த நாமம் அப்படின்னு சொல்லுவாங்க. தத்தி தாவி வந்த நாமம். அப்பாவினுடைய பெயரை பெண்ணுக்கு வைப்பாங்க, மகனுக்கு வைக்க மாட்டாங்க. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பாஞ்சாலனுடைய மகள் பாஞ்சாதி, துருபதராஜனுடைய மகள் திரௌபதி, நலனுடைய மகள் நலாயினி, பர்வதராஜனுடைய மகள் பார்வதி, தட்சனுடைய மகள் தாட்சாயணி. இது எல்லாமே என்ன காரணத்திற்காக வைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க அந்த பெண் திருமணமாகி போகிவிட்டாலும் கூட தந்தை யார் என்பதை உலக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பெண்ணுக்கு பேர் வச்சாங்க. இந்த பாஞ்சாலின்னு உடனே ஓ இவன் தம்மா பாஞ்சால நாட்டினுடைய தேவி இல்லையா தெரிஞ்சிடும். தாட்சாயணி அப்படின்னு தட்சனுடைய மகள் தாட்சாயணி, பார்வதி பர்வதராஜனுடைய மகள் பார்வதி தெரிஞ்சிடும். அதுக்காக தான் அந்த பேரை அப்பா பேரை பெண் குழந்தைங்களுக்கு வச்சாங்க. என்ன, ஆண் குழந்தைகள் கூடவே இருப்பாங்க, பெண் குழந்தைங்க அடுத்த வீட்டுக்கு தாரை வார்த்து கொடுத்துருவாங்க. கன்னிகாதானம் என்று சொல்லக்கூடிய கன்னிகாதானம் செய்து கொடுத்துருவாங்க. அதனால் அந்த பெண்களுக்கு அப்பாவினுடைய பேர் இருக்கட்டும் என்பதற்காக அந்த பேரை வச்சு கொடுத்துட்டாங்க. இப்போ குந்தி போஜன இடத்துல 9 வயசில் குந்தி அம்மா வளர்ந்து கொண்டு வருகிறார். அந்த இடத்துக்கு தூர்வாசர் வருகிறார். சாபத்தை தவிர, சாப மொழியை தவிர வேற ஒன்றுமே தராத ஒரு பெருமானா தூர்வாசர். அவர்கிட்ட போன உடனே குந்தி போஜா தொண்டு செய்யறதுக்கு ஆள் வேணும், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தென்னார் எல்லாம் பயப்படுறாங்க, சாபத்தை தவிர சுவாமி செத்து போன்னு சொல்லுங்கோ, செத்து போகிறோம், தூர்வாசருக்கு தொண்டு செய்யுங்கன்னு சொல்லாதீங்க, எங்களால் முடியாதுன்ட்டார். இப்போ என்ன செய்வதுன்னு பார்த்தார். காலையில் சாப்பாட்டுக்கு வரல, மத்தியானம் சாப்பாட்டுக்கு வரல, இரவு சாப்பாடும் லேட் ஆகுது. இந்த குந்தி போய் கூப்பிட்றா குந்தி போஜனை, அப்பா
அம்மா சொன்னாங்க, காலையிலையும் நீங்கள் உணவு அருந்தவில்லையா, மதியமும் நீங்கள் உணவு அருந்தவில்லையா, இப்பொழுதும் உணவு அருந்த வராமல் இருக்கிறீர்களே, ஏன் உங்கள் முகத்தில் இவ்வளவு சோகம்? ஒன்றும் இல்லைம்மா, காத்தால ஒரு முனிவர் வந்தார் இல்லையா? ஆமாம், அவருக்கு தொண்டு செய்வதற்கு ஆள் பார்த்து கொண்டிருக்கிறேன், ஆள் கிடைக்கவில்லை, அதனால் வருத்தமாக இருக்கிறேன். தொண்டுன்னா என்னது? அவர் ஒன்றும் இல்லை, காத்தால அவர் எழுவதற்கு முன்னதாக எழுந்துக்கணும், வெந்நீரும் பன்னீரும் கலந்து கொடுக்கணும், சிவபூஜைக்கு மலர் பறித்து கொடுக்கணும், சிவபூஜைக்கு மலர் தொடுத்து கொடுக்கணும், அவர் சிவபூஜை செய்கிற பொழுது பின்பக்கமாக விசிறி வச்சு விசிறணும், அவர் சிவபூஜை முடித்து விட்டு வந்தால் அவருக்கு உணவு கொடுக்கணும், மதிய உணவு கொடுக்கணும், இரவு உணவு கொடுத்து அவர் காலை அமைக்கி விட்டு சாயங்காலமோ சிவபூஜை செய்து அவர் தூங்கிய பெண் இவர்கள் தூங்கணும். இதில் ஏதேனும் ஒரு தவறு நடந்து விட்டாலும் கூட அவர் சாபம் கொடுப்பா. அப்படியா அப்பா, நான் செய்யட்டுமா அந்த தொண்டை? அம்மா, 60 வயது இருக்கக்கூடியவர்களும் செய்ய மறுக்கிற நீ, 9 வயது குழந்தை வேண்டாம் தாயே. நான் உங்கள் அப்பங்கிட்ட இருந்து உன்னை சுவீகாரம் எடுத்து வந்து வளர்க்கிறேன், உனக்கு சாபம் கொடுத்துட்டா என் பிராணன் போயிடும், அதனால நானே வேண்டுமானால் தொண்டு செய்கிறேன், நீ போ வேண்டாம். இதை கேட்ட அடுத்த வினாடி அந்த அம்மா சொல்ற, 9 வயசு குழந்தை சொல்ற, தப்பு பண்ணாதானே தண்டனை, நான் தவறு செய்தாதானே அவர் எனக்கு சாபம் தருவார், அதனால நான் தவறே செய்யாவிட்டால் எனக்கு ஏன் அவர் சாபம் தரப்போகிறார்? நீங்க வருத்தப்படாதீங்கப்பா, இப்பவே சொல்லுங்க அவர்கிட்ட நான் தொண்டு செய்ய போகிறேன், நீங்கள் பயப்படாமல் போங்கள். பயப்படாம அப்பாவை அமுச்சு வச்சுட்டு அந்த குழந்தை போறார். சுவாமி வணக்கம், இன்றையிலிருந்து நான் தான் உங்களுக்கு தொண்டு செய்யக்கூடியவர். இந்த குந்தி போஜனுடைய அரண்மனையில் யாரும் பெரியவங்க இல்லை போலும். சரி, என்ன எனக்கு தொண்டு செய்வார்? நீங்கள் என்ன சொன்னாலும் செய்வேன். உங்கள் அப்பா என்ன சொல்லிட்டானே? எல்லாம் சொல்லிவிட்டார். இப்பொழுது இரவு இரவு பூஜை செய்ய போகிறார். அதுக்கு மலர் பறித்து கொடுத்தாச்சு, தொடுத்தாச்சு, பின்பக்கம் விசிறி வச்ச சாப்பாடு கொடுத்துட்டா, கால் அமுக்குறா, அவர் தூங்கிட்டார். கால் மாட்டிலே படுத்து இந்த அம்மா தூங்கிட்டார். இந்த குழந்தை எத்தனை மணிக்கு குழந்தைங்க, 8 மணி ஆனாலும் இப்பெல்லாம் எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க, இந்த குழந்தை எத்தனை மணிக்கு எந்திரிக்குதுன்னு பார்க்கலான்னு நினச்சி 4 மணிக்கு பார்த்தா 3:50 எழுந்து வாசல் பெருக்கி சாணம் தெளித்து கஸ்தூரி கோரோஜனத்தினால் கோலம் போட்டுட்ருந்தான் அந்த குழந்தை. ஆஹா, சரி. ஒவ்வொரு நாளும் ஒரு சோதனை நடத்தினார். எல்லா சோதனையிலையும் வெற்றி பெற்று 365 நாள் தூர்வாசருக்கு தொண்டு செய்து ஒரே ஒரு சாபத்தை கூட வாங்காத ஒரு குழந்தை என்ன அது? குந்தி அம்மையார். பெண்குலம் தலைக்க வந்த பெருமாட்டின்னு சொல்லணும் அந்த அம்மையாரு. ஏன்னா தூர்வாசருக்கு அவ்வளவு எளிதெல்லாம் தொண்டு செய்ய முடியாது. அப்படி தொண்டு செய்தால் அதனுடைய விளக்கம் வந்து நீங்கள் யூடியூப்பில் போனீங்கன்னா பார்க்கலாம், அது கதையில் வந்துடும். பாரதம் ஏற்கனவே ஒரு 48 எபிசோட் கொடுத்துட்ருக்குறோம், அதனால் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிட்டு வரேன். இப்போ 1 ஆண்டு காலம் தொண்டு செய்து முடித்த உடனே இதுவரைக்கும் நம் இடத்தில் சாபம் வாங்காமல் ஒரு பெண் குழந்தையை தொண்டு செய்ததுன்னா அது முதலும் இவளே கடைசியும் இவளே. அப்போ குந்தி பூஜா அவளுடைய ஜாதகத்தை கொடுன்னு, குழந்தை பிறந்த நேரத்தை கொடுத்தார், அந்த டைமிங்கை கொடுத்தார், ஜாதகம் கணித்து பார்த்தால் அந்த குழந்தையினுடைய ஜாதகத்தில் அந்த குழந்தைக்கு இருக்கிறது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்தில் கணவன் சுகம் இல்லைன்னு இருக்கு. என்ன இல்லை? கணவன் சுகம் இல்லைன்னு இருந்தது. உடனே பார்த்தார், கணவன் சுகம் இல்லைன்னா கல்யாணம் ஆகும், ஆனால் கணவன் சுகம் இல்லைன்னா இந்த குழந்தைக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? அப்ப அந்த குழந்தை என்று சொல்லக்கூடியது பிறக்காம இருக்கும் இல்லையா? அதனால பெண்களுக்கு முக்கியம், முதல்ல என்ன சொன்னேன், மலடி என்கின்ற பெயர் எடுக்காம பெண்கள் வாழ வேண்டுமானால் குழந்தை பாக்கியம் வேணும். அதனால அவர் பார்த்தார், 5 மந்திரத்தை சொல்லி கொடுத்தார். அவர் சொல்லுகிற பொழுது என்ன சொன்னார்னா, கல்யாணம் ஆனதற்கு பிறகு இதை பயன்படுத்தணும்னு சொல்லாம ஆண்கள் யாரும் தொடாமலேயே நீ குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை உங்க சத்தம் எனக்கு கொஞ்சம் இறைவனுடைய கருணையினால அங்க சொல்லுகிற பொழுது சொல்ற, ஆண்கள் யாரும் தொடாமலேயே குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம். 5 மந்திரத்தை கொடுத்துட்டார். இப்ப 5 மந்திரத்தை கொடுத்துட்டும் போது அது ஒவ்வொரு மந்திரம் என்னன்றதையும் அவர் சொல்லிட்டார். முதல் மந்திரம் சூரிய தேவனுடையது, 2வது யமதர்ம ராசாவினுடையது, 3வது வாயு தேவனுடையது, 4வது இந்திரனுடையது, 5வது அஸ்வினி தேவர்களுடையது. இப்போ இந்த 5 மந்திரமும் கொடுத்துட்டார்.
இந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்துட்டார். கொடுத்த அடுத்த வினாடி அந்த அம்மா யோசிக்கிறா, பௌர்ணமி நிலவு மொட்டை மாடியில போய் பார்க்கிறா, இரவுல சூரியன் வரமாட்டானே, இந்த குரு சொன்னாரே நீ சொன்னா சூரியன் வருவாருனாரே நம்ம சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டா. சொன்ன அடுத்த வினாடி சூரிய தேவன் ரெண்டு பொண்டாட்டியும் தெரியாம மூணாவதா இங்க வர்றார். அந்த மந்திரம் சொன்னா வரணும்ன்றது அவருடைய விதி. இப்ப அந்த மந்திரம் சொன்னதுனால வந்துட்டார். பெண்ணே என்னுடன் கூடுவாயாக, நான் உனக்கு ஒரு குழந்தைய கொடுக்கணும். சிவசிவா, நான் இன்னும் அங்கை பருவம் வைக்காத மொட்டு, என்னை கசக்கினால் நுகர முடியாது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த மந்திரம் சொன்னா நான் உனக்கு குழந்தைய கொடுக்கணும், இல்லைன்னா உன்னை பெற்றவருக்கு சாபம் கொடுப்பேன், உன்னை வளர்த்தவருக்கு சாபம் கொடுப்பேன், உனக்கு எவன் இந்த மந்திரம் சொன்னானோ அவனுக்கும் சாபம் கொடுப்பேன். மூணு பேருக்கு சாபம் போறதை விட நாம மங்கை பருவம் வைத்து குழந்தைய பெற்றுக்கிறது மேலும்னு அந்த அம்மா என்ன பண்ணா, நான் மங்கை பருவம் வைக்கல, எனக்கு எப்படி என்ன ஒரு மந்திரம் சொன்னார், மங்கை பருவம் வந்தது 3:45 to 1:30 மந்திரத்தின் மூலியமாக கரு சுமந்து கவச குண்டலத்தோடு ஒரு குழந்தையை பெற்றார். அந்த குழந்தை தான் கர்ணன் என்று சொல்லக்கூடிய, கொடுக்க கொடுக்க எடுக்க எடுக்க துரியோதனம் விட்டு சொத்தாக இருந்தாலும் கூட அள்ளி கொடுக்க மறுக்காத ஒருவன் தன் உயிரையே காப்பாற்றக்கூடிய கவச குண்டலத்தை கூட இந்திரனுக்கு தானமாக கொடுத்த ஒரு வள்ளல் பெருமான். அது மட்டும் இல்லை, கொடுக்கிறவனா இருந்த கடவுளும் கையேந்தி நிப்பான் என்று சொல்லக்கூடிய அற்புதமான கதாபாத்திரம் கர்ணனுடைய கதாபாத்திரம். அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தில் கர்ணன் அங்க வந்தார். இப்ப அப்படிப்பட்ட கர்ணனாக இருக்கக்கூடியவர் தேரோட்டி என்று சொல்லக்கூடிய அதிரதனுக்கு குழந்தை இல்லாதனால அங்கு இருக்கக்கூடிய குரு சொன்னார், காசிக்கு போ உனக்கு குழந்தை கிடைக்கும். நாங்க கணவனும் மனைவியும் காசியில போய் மூழ்கி எழுகிற பொழுது முதுக வந்து ஒரு பெட்டி தட்டுது, ஒரு மிதக்கக்கூடிய பெட்டியில் அந்த கவச குண்டலத்தோடு இருந்த குழந்தையை அவள் அந்த நேரத்தில் உடுத்தியிருந்த குந்தி அம்மையார் உடுத்தியிருந்த பட்டுப்புடவையை வச்சு தன் கழுத்தில் அணிந்திருந்த நவரத்தனங்களையும் வைத்து பெட்டியில விட்டுட்டார். இப்ப அந்த குழந்தை காசியில போய் திருதராஷ்டிரனுடைய தேரோட்டி அதிரதனுக்கும் அவருடைய மனைவி ரதே கையிலையும் கிடைக்கிறது. அவர்கள் பாலூட்டி சீராட்டி தாலாட்டி இந்த நவரத்தனத்தை தூக்கிட்டு வந்து ஒரு பூஜை அறையில் அப்படி தனியா ஓரமா போட்டாங்க. அந்த குழந்தைய தூக்கி உச்சி மோந்து முத்தமிட்டு, பிள்ளைகளி தீர்க்க வந்த பெருமானே கண்வளராய் அப்படின்னு தாராட்டி சீராட்டி வளர்த்தார்கள். சப்தரிஷிகள் வான்படியா பறந்து போனாங்க. அப்படி பறந்து போகிற பொழுது, ஆஹா இது சூரியனுடைய குழந்தையாச்சே, என்ன பேரு வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி அகத்தியர் கீழே இறங்கி வந்தார். அவரோடு சேர்த்து மற்ற 6 முனிவர்களும் வந்தாங்க. கையை தட்டி அகத்தியர் கேட்டார், கண்ணான்னார், 6 குழந்தை கர்ணன், இந்த தாத்தாவுக்கு அம்மா என்னமோ நகை போட்டிருக்கிறா, அந்த நகையை பார்த்துட்டு இந்த தாத்தா கேட்கிறாரு போல இருக்குன்னு 6 குழந்தை சிந்தித்து நெத்தி சுட்டிய பிச்சு இந்தான்னு கொடுத்தானா. அப்பதான் அகத்தியர் சொன்னாரா, இவன் கொடுப்பதற்கென்றே பிறந்தவன், கடவுளுக்கும் இவன் கொடுப்பான், 8 நாயகனும் இவனிடத்தில் கையேந்தி நிற்பார், அந்த இந்திரனும் இவனிடத்தில் கையேந்தி நிற்பார், இவன் பெயர் கர்ணன் என்று பெயரிடுங்கன்னு சொன்னார். அப்படி பெயர் வந்ததுதான் கர்ணன் என்கின்ற பெயர். இப்ப அங்க போயாச்சு. அதுக்கு அடுத்து மங்கை பருவம் வாய்த்து பாண்டுவுக்கு மனம் பேசி முடித்து, பாண்டு மனம் பேசி முடித்த அன்றைய தினத்திலேயே இந்த பெண்கள் இரண்டாவதாக சல்லியருடைய தங்கை மாத்ராதேவியை கல்யாணம் பண்றாங்க. அந்த மாத்ராதேவியும் இருவரும் குந்தியம்மையாரும் சேர்ந்து இரவு கல்யாணம் ஆன அன்னைக்கு இரவு இந்த பெண்கள் கிட்ட பாண்டு கேட்கிறார், எதை பார்த்து நீங்க எனக்கு மாலை போட்டீங்க சுயமரத்துல, உங்க வீரத்தை பார்த்து, எங்கிடத்துல வீரம், என்ன வீரம் எனக்கு உங்களுக்கு பிடிச்சது, வேட்டையாடுவது ரொம்ப பிடிச்சது, சரி அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆசை, நீங்க வேட்டையாடுவதை நாங்கள் பார்க்கணும்னு ஆசை. கணவன் மனைவி கணவர்கிட்ட கல்யாணம் ஆன முதல் ராத்திரி என்ற தினத்திலேயே இந்த இரு பெண்களும் சொன்ன வார்த்தை அது. இரவோடு இரவா தேர்ல ஏத்திக்கிட்டு காட்டுக்கு போயிட்டார். போனவர் சும்மா இருந்திருக்கலாமா, இவர் என்ன பண்ணிட்டார்னா, கிந்தம முனிவர் என்று சொல்லக்கூடியவர் 100 தவத்தில் தன் மனைவிக்கு தாலி கட்டிட்டு 100 தவத்தில் இருந்துட்டார். இப்ப அந்த அம்மையாருக்கும் 116 வயசு. கண் விழித்து பார்த்தா கிழவி உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒயிட் அண்ட் ஒயிட் ஆகுது.
நீ உங்க அப்பா வீட்டுக்கு போகலையான்னார். கல்லானாலும் கணவர், புல் ஆனாலும் புருஷர். ராமன் இருக்கின்ற இடமே சீதைக்கு அயோத்தி. அதனால் கணவன் எவ்வளியோ அவ்வழி மனைவி. நீங்க தவத்தில் இருக்கின்ற பொழுது நிர்கதியாக உங்களை விட்டுட்டு போகவா? அம்மி விதித்து அருந்ததி பார்த்து நான் கழுத்தில் தாலி கட்டி கொண்டேன். சுவாமி, உங்களை விட்டுட்டு போக எனக்கு மனசில்லை. அப்படியே இத்தனை வயசுக்கு அப்புறம் நான் உனக்கு என்னடி தர முடியும்? உனக்கு ஏதாவது ஆசை இருந்தா சொல், என் தவத்தின் மூலியமாக நான் உனக்கு தந்தருகின்றேன். எனக்கு ஒன்றும் இல்லை. இல்லை ஏதாவது கேளுன்னார். ஒன்றும் இல்லை சுவாமி, கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த கல்யாணமான பெண்கள் சுமங்கலியாகவோ அல்லது அமங்கலியாகவோ போனால் கூட அங்கு போகிற வழியிலே அந்த யமதர்மராஜாவை கூட்டிட்டு போகிற பொழுது அங்கே போய் ஒவ்வொரு கேள்வி கேட்பாங்களாம். உன் கணவனிடத்தில் நீ என்னெல்லாம் அனுபவித்தாய், எப்படியெல்லாம் உன்னை சந்தோஷமாக வைத்திருந்தார்னு கேட்பாங்களாம். எனக்கு கணவன் சுகம் எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது சுவாமி. அதனால் எனக்கு அந்த ஒரு ஆசையை தவிர வேறு ஆசை இல்லை. பெண்ணே, இப்பொழுதாவது அதை சொன்னாயேன்னு சொல்லி நான் மானாக மாறி இருவரும் சுகம் அனுபவிக்கலாம்னார். அவர் ஆண் மானாகவும், கிந்தமருடைய மனைவி பெண் மானாகவும் மாறி இருவரும் சுகம் அனுபவித்து கொண்டிருக்கின்ற பொழுது மான் என்று நினைத்து பாண்டு பானம் போட்டார். ஆ என்கின்ற சத்தம் வந்தது. ஓடி போய் பாண்டு பார்க்கிற பொழுது கிந்தம முனிவர் அவருடைய மனைவி, பாவி, 100 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்குதான் என் மனைவியை தொட்டேன். அவளுக்கு முழுமையாக அந்த சுகத்தை கொடுப்பதற்கு முன்னதாகவே நீ என் மீது பானம் போட்டு விட்டாய் பாண்டு. நீயும் இன்னைக்குதான் கல்யாணம் ஆயிருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். உன் மனைவியை தொட்டால் உனக்கு மரணம் வரட்டும்னு சொல்லிட்டு அவர் இறந்து போனார். கணவன் இறந்ததும் அவர் மார் மீது விழுந்து அந்த கிந்தமருடைய மனைவியும் இறந்து விட்டார். இப்ப ரெண்டு பேருமே இறந்து போனாங்க. இந்த பாவம் இப்ப யாருக்கு வந்துடுச்சு? பாண்டுவுக்கு வந்துட்டது. இப்ப பாண்டு சொல்லிட்டார், அம்மா, உங்களை தொட முடியாத அபாக்கியவான் நான். அதனால நீங்க உங்க அப்பா வீட்டுக்கு போங்க, இல்ல காந்தாரி மாளிகைக்கு போங்க. சுவாமி, அங்கே போய் நாங்கள் என்ன பண்ண முடியும்? நீங்கள் காவி உடை உடுத்துவது போல நானும் காவி உடை உடுத்தி கொண்டு உங்களுக்கே தொண்டு செய்கிறோம்னு எல்லாவற்றையும் கழட்டி விட்டுட்டு காவி உடை உடுத்தி கணவன் எவ்வழியோ அவ்வழின்னு சொல்லி தொண்டு செய்ய ஆரம்பித்தார். இப்போ சப்தரிஷிகள் வந்தவர்கள் பாண்டுவை கூப்பிட்றாங்க, உங்களுக்கு சொர்க்கம் வா போலான்றாங்க. அப்போ பாண்டு சொல்றார், பிள்ளை இல்லாதவர்களுக்கு சொர்க்கம் இல்லையே, எனக்கு அந்த சொர்க்கம் கிடைக்காதே என்னார். ஜாதகத்தை பார்த்துட்டு சப்தரிஷிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய அகத்தியர் சொல்றார், பாண்டு யார் சொன்னது உனக்கு குழந்தை இல்லைன்னு? முத்து முத்தாக 5 குழந்தைங்க இருக்குன்ட்டார். உனக்கு குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டார். இதை கேட்ட அடுத்த வினாடி பார்த்தார், அப்பதான் யோசிக்கிறார். பாண்டு கேட்கிறார், நாங்களே முனிவர் வியாச பகவானுக்கு பிறந்தவர் அல்லவ, மாத்திரை குந்தி இருவரும் ஏதாவது முனிவர்களிடத்தில் சேர்ந்தாவது எங்க சிம்மாசனத்துக்கு குழந்தையை பெற்றுக் கொடுங்க, எனக்கு ஒரு கொள்ளி வைப்பதற்கு ஒரு பிள்ளையை கொடுங்க அப்படின்னு அவர் கேட்டார். அப்பா குந்தி அம்மையார் சொல்றாங்க, சுவாமி, உங்க அம்மா வந்து முனிவரை சேர்ந்தார்கள்னா உங்க அப்பா இல்லாததனால உங்க அம்மா சேர்ந்தாங்க. ஆனால் கணவர் உயிரோடு இருக்கின்ற பொழுது நாங்கள் அடுத்தவரை தொட்டோமே ஆனால் நாங்கள் வேறு விதமான பெண்களாக மாறிவிடுவோம், செத்தாலும் சாவோம், எக்காரணத்தை கொண்டும் அடுத்த ஆடவரை தீண்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டான். சொல்லி முடிச்சு அடுத்த வினாடி பார்த்தார், அப்பனா எனக்கு சொர்க்கம் இல்லையா? பிள்ளை இல்லாதவங்களுக்கு சொர்க்கம் இல்லை இல்லையா? அதனால இவர்கள் சொன்ன உடனே அப்பதான் இந்த அம்மா சொல்றா, தூர்வாச மகரிஷி இடத்தில் ஓராண்டு காலம் நான் தொண்டை செய்தேன், அந்த தொண்டின் மூலியமாக எனக்கு 5 மந்திரம் கிடைத்திருக்கின்றது. சுவாமி, நீங்க சொல்ல சொன்னா நான் மந்திரத்தின் மூலியமா குழந்தைய பெற்றுக்கிறேன். அப்பதான் சொன்னார், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம். உன்னை நான் மனைவியாக அடைவதற்கு எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செய்தேனோ ஒவ்வொரு மனைவியும் வீட்டுக்கார் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தையை வாங்கிட்டார். பாயிண்ட் மாறி சொர்க்கம் நிச்சயம். கைத்தட்டுங்களேன். வீட்டுக்கார் வாயிலிருந்து இப்படி வர வைக்கணும். அந்த மாதிரி இல்லாம பெண்ணை பெத்து பேயை பற்றி என் தலையில் கட்டிட்டார் அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லாமல், இதெல்லாம் எனக்கு வாட்ச் இருக்குதே கடவுள்,
நல்லவங்களுக்கெல்லாம் வருது எனக்கு வர மாட்டேன்னு அவர் வேண்டுற மாதிரி வச்சுக்க கூடாது. ஏன்னா அப்படியும் சில பேர் இருக்கிறாங்க இல்லையா, அதுக்காக சொல்றேன். அதனால இப்ப அங்க சொல்லி முடிச்சுட்டு சொன்னார், இந்த அம்மா கர்ணன் பிறந்ததை மறைச்சிட்டான், முதல் மந்திரத்தையும் மறைச்சிட்டான். இப்ப இரண்டாவதாக இருக்கக்கூடிய மந்திரத்தை ஒன்னொன்னா சொல்றா. அந்த அம்மா உங்களுக்கு எந்த மந்திரம்னு நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன்றா. யமதர்ம ராஜாவது வாயுவனுடையது, இந்திரனுடையது, அஸ்வினி தேவர்களுடையது, இந்த மந்திரம் இருக்கின்றது. நீங்க சொன்னா எந்த மந்திரம் முதல்ல சொல்ல சொல்றீங்களோ நான் சொல்றேன். முதல் மந்திரம் சொன்னது யமதர்ம ராஜா என்று சொல்லக்கூடியவருடைய மந்திரத்தை உச்சரித்து, யுதிட்டிரன் என்று சொல்லக்கூடிய தர்மராஜா என்கின்ற நாமத்தோடு தர்மராஜா அவதாரம் செய்கிறார். அப்படி தர்மராஜா அவதாரம் செய்த அடுத்த வருடம் ஒரு வருஷம் ஆச்சு. ரெண்டு வருட கருவை சுமந்து கொண்டிருக்கிறார். யாரு? காந்தாரி. நமக்கு பின்னாடி கல்யாணமானவளே குழந்தைய பெற்றுக்கிட்டாலே இந்த பாலா போன வயிறு இன்னும் பிறக்கலையேன்னு வேவாத கல்லை எடுத்து நோகாம இடிச்சார். அது என்ன வேவாத கல்லு வெந்த கல்லு, யாருக்காவது தெரியுமா? வேவாத கல்லு குலவி கல்லு, வெந்த கல்லு செங்கல். அவ்வளவுதான் விஷயம். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதை எடுத்து இடிச்சுக்கிட்டான். அப்பனா என்ன அர்த்தம்? ரொம்ப ரொம்ப நல்லவள், மகாமகா பதிவிறது. ஆனால் அவளுக்கு என்ன குணம்? பொறாமை என்கின்ற குணம் அவள் கருவிலே அவள் பிள்ளைகளை சுமக்கிற பொழுதே இருந்ததுனால அந்த கருவிலேயே இந்த துரியோதனன் திருவ அடைந்து விட்டான். அப்போ தாய போல பிள்ளை, நூலை போல சேலை. இது பாரு கீழே வந்து சேலையை பிடிச்சு, நான் சேலைன்னா அது என் சேலையை பிடிச்சு இழுகுது. ஆமா, அதுக்கு குளிருக்கு அடக்கமா வந்துருச்சு. இறைவனுடைய கருணையினாலே ரொம்ப ரொம்ப நல்லவள், மகாமகா பதிவிறதே. ஆனா பொறாமை. பெண்களுக்கு இருக்கக்கூடாதது எது? இருக்கக்கூடாதது எது? பொறாமை. எக்காரணத்தை கொண்டு மனதில் என்ன நினைக்க கூடாது? பொறாமை என்கின்ற ஒன்று பெண்களுக்கு இருக்கவே கூடாத ஒன்று, பொறாமை. இப்போ அந்த குழந்தைய வயிற்றுல இடித்த உடனே வியாச பகவான் பார்த்தரம்மா, நல்ல நேரத்தில் பிறக்க வேண்டிய குழந்தைகளை இப்படி அபசகுணத்தில் பிறக்கும்படியாக நீ செய்து விட்டாயேன்னு சொல்லி நூறு பானையில் நெய்யை விட்டு அந்த நூறு பானையிலையும் ஒரு கட்டவரல் அளவுக்கு உதிரத்தை எடுத்து 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 போட்டு அதன் மூலியமாக அம்மா பிறக்கின்ற வரைக்கும் நீயாக கையை தொட்டு உடைத்து கிடைத்து விடாதேன்னு சொன்னார். அதற்கு பிறகு ஓராண்டு காலம் கழித்து பீமசேனர் பிறப்பதற்கு முந்தைய நாள் துரியோதனன் பிறந்தான். அதற்கு பிறகு ஒவ்வொரு நாள் கழிச்சு கழிச்சு நூறு பிள்ளைகள் பிறந்தாங்க. துச்சலை என்கின்ற 101வது ஒரு பெண் பிள்ளையும் பிறந்தான். அவங்கதான் கௌரவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்கள். இப்ப அவங்க பிறந்து ஒரு பக்கம் வளர்றாங்க. இங்க இரண்டாவதாக வாயுவனுடைய மந்திரத்தை சொல்லி யாருடையது? ஆஞ்சநேய சுவாமிகளுக்கு தம்பியாக பீமசேனர் வந்து அவதாரம் செய்கிறார். வாயு வந்து வாயுவனுடைய பிள்ளை தான். யார் அவரு? ஆஞ்சநேய சுவாமிகள். அவருக்கு தம்பியாக இவர் வந்து யார் பிறக்கிறார்? பீமசேனர் வந்து பிறக்கிறார். மூன்றாவது பிள்ளையாக இந்திரனுடைய மந்திரத்தை சொல்லி அர்ஜுன பெருமான் பங்குனி உத்தரத்தன்றைய தினத்தில் அவதாரம் செய்கிறார். இப்போ மூணு குழந்தைகளும் ஓடி ஆடி விளையாடுது. இந்த விளையாடி கொண்டிருப்பதை பார்த்த அடுத்த வினாடி பாண்டு மகாராஜா அந்த இடத்துல சொல்றார், மாத்ராதேவி இப்படி பார்த்துட்டு இருக்கா. பார்த்துட்டே இருக்கிற குழந்தைங்களை பார்த்துட்டே இருக்கிறதுனா எவ்வளவு கஷ்டம். அக்கா ஏதோ மந்திரம் எது தூர்வாசருக்கு தொண்டு செய்ததுனால மந்திரம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, அவங்க குழந்தைய பெற்றுக்கிட்டாங்க. ஆனால் நாம் எந்த முனிவருக்கும் தொண்டு செய்யலையே, நமக்கு பிள்ளை பாக்கியம் இல்லையேன்னு மனசுக்குள்ள வேதனைப்படுவதை உணர்ந்த பாண்டு சொல்றார், குந்தி அந்த மந்திரம் நீ சொன்னா மட்டும்தான் குழந்தை பிறக்குமா, இல்ல உன் தங்கை சொன்னால் குழந்தை பிறக்குமா? சுவாமி, யார் சொன்னாலும் பிறக்கும். நாம அந்த என்ன சொல்லியிருப்போம்? ஒரு வருஷம் தூர்வாச மகரிஷி இடத்துல நாம் பண்ண தொண்டுக்கு தூர்வாசர் எனக்கு கொடுத்தார். அந்த மந்திரத்தை நான் சொன்னா மட்டும்தான் குழந்தை பிறக்கும்னு சொல்லியிருப்போம். ஆனா குந்தி மடியில் அமர செய்த அஸ்வினி தேவர்களுடைய மந்திரத்தை சொல்லி நகல சகாதேவர்கள் பிறந்தார். இப்படி 5 பிள்ளைகள் பிறந்து வளர்றாங்க. 16 வருடம் வரைக்கும் இவங்களும் அவர்களை பார்க்கல, அவர்களும் இவர்களை பார்க்கல. ரெண்டு பேருமே கௌரவர்களும் பாண்டவர்களும் பார்த்ததே கிடையாது.
பாண்டு என்று சொல்லக்கூடியவர் மாத்ராதேவி மேல ஆசைப்பட்டு தொடுகிற பொழுது இறந்துட்டார். அப்படி இறந்த உடனே உடன்கட்டை என்று சொல்லக்கூடியது ஏறிவிட்டார். யாரு? மாத்ராதேவி. அவளுடைய உடம்பில் இருந்து பாண்டுவினுடைய சுக்கிலம் என்று சொல்லக்கூடிய விந்தாக இருக்கக்கூடியது அவரை தீ மூட்டுகிற பொழுது அதிலிருந்து வெடித்து சிதறி கடல்ல போய் விழுந்து அது ஒரு சங்கில் இருந்து கருவடைந்து அந்த சங்கில் இருந்து ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையினுடைய திருநாமம் தான் சங்கவதி என்று சொல்லக்கூடிய சங்கோதை அம்மன். பாண்டவுக்கும் மாத்ராதேவிக்கும் பிறந்த ஒரிஜினல் வாரிசு பாண்டவர்களுக்கு உரிய தங்கை, அவள் குலதெய்வம். மீனவர்களுக்கு சங்கவதி என்று சொல்லக்கூடிய சங்கோதை அம்மன் தான் குலதெய்வம். இது எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கணுன்றதுக்காக சொல்றேன். சரி, இந்த சென்னையில எந்த இடத்தில் அந்த சங்கோதை அம்மன் கோயில் இருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி இந்த மாதிரி கட்டிடம் கிடையாது. சங்கினாலேயே கோயில் கட்டியிருப்பாங்க. தாம்பரம் டு சோழிங்கநல்லூர் இடைப்பட்டதுல செம்பாக்கம் என்று சொல்லக்கூடிய தாம்பரத்திலிருந்து நீங்க கிழக்கு நோக்கி போனீங்கன்னா கிட்டத்தட்ட சோழிங்கநல்லூர் அல்லது மேடவாக்கம், மேடவாக்கத்துக்கும் தாம்பரத்துக்கும் நடு சென்டர் பகுதியில் செம்பாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கின்றது. அந்த இடத்திலிருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒட்டி சும்மா நடந்து போகிற தொலைவிலேயே சங்கோதை அம்மன் என்று சொல்லக்கூடிய அம்பாளுக்கு கோயில் இருக்கின்றது. சங்கினால் மட்டுமே கட்டியிருப்பாங்க. ஒவ்வொரு சங்கு வச்சு தான் அந்த கோயிலே முழுமையாக கட்டியிருப்பார்கள். சங்கோதை அம்மன் என்று சொல்லக்கூடியவருக்கு போத்தராஜா என்று சொல்லக்கூடியவர் கணவர். அந்த போத்தராஜா தான் திரௌபதி அம்மனுடைய காவல் தெய்வம். போத்தராஜா தான் காவல் தெய்வம். போர் மன்னன்னு சொல்லுவாங்க, போத்தராஜான்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சிறப்புக்கு உரிய சங்கோதையம்மன் வாழ்நாளில் ஒரு முறையாவது அந்த சங்கோதையம்மனை போய் பார்த்தால், கிருஷ்ணரே பெண் அவதாரம் எடுத்து வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. அது மட்டும் இல்லை, நமக்கு வந்து நிறைய புராணங்கள் கிடைக்காதனால, ஏன்னா 100,000 தான் நம்ம பூமிக்கு வந்தது இந்த பாரத கதையிலேயே, மீதி வந்து 60,00,000 கிரகந்தங்களில் 59,00,000 மேல் உலகத்திலே நின்று போச்சு. ஒரே 100,000 கிரகந்தங்கள் தான் நமக்கு பூமிக்கு கிடைச்சது. அதில் சொல்லப்படக்கூடிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, அந்த சங்கோதையம்மன் என்று சொல்லக்கூடியவர் கிருஷ்ணரே பெண் ரூபம் எடுத்து வந்ததாக சொல்லப்படுகிறது. ஏன்னா மகாபாரத யுத்தத்திற்கு அவளும் ஒரு காரண கத்தா. ஏன்னா அவங்க வீட்டுக்காரர் இல்லைன்னா போர்படை என்று சொல்லக்கூடிய காலாட்படையினுடைய வீரர் தளபதியாக துரியோதனன் வந்து அவனை தளபதியாக எடுத்திருந்தா பாண்டவர்களுக்கு தோல்வி வரும். இந்த பெண்ணை கொடுத்து தான் கிருஷ்ணர் வந்து அந்த போர் மன்னன் என்று சொல்லக்கூடிய போத்தராஜாவை காலாட்படைக்கு வீரனாக ஆக்கினார். அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரியவர் போத்தராஜா. அந்த போத்தராஜாவினுடைய மனைவி சங்கோதையம்மன். கிருஷ்ணரே அந்த சங்கோதையம்மன் ரூபத்தில் வந்ததாகவும் வரலாறு சொல்லப்படுகிறது. இது செவிவழி கதை, இதுக்கு செய்யுள் கிடையாது. அதனால நானும் அந்த செவிவழியாக உங்களுக்கு அந்த வார்த்தையை சொல்றேன். இறைவனுடைய கருணையினால் இப்போ பாண்டவர்கள் அப்படியே வளர்ந்து வருகிற பொழுது, இப்போ அப்பா இறந்துட்டார், குந்தி அம்மையார் அந்த பிள்ளைகளை அழைத்து வந்துட்டார். அழைத்து வந்து இங்கு அசினாபுரத்துக்கு வருகிறார். முத முதல்ல பாண்டவர்கள் அசினாபுரிக்கு வராங்க. பகவான் பார்த்தார், இதுவரைக்கும் பாண்டவர்களை அவரும் பார்த்தது கிடையாது, இவங்களும் பார்க்கல. அப்படி பார்க்காத பொழுது பகவான் அவதாரம் செய்து நந்தகோபனுக்கும் யசோதைக்கும் வளர்ப்பு மகளாக, தேவகிக்கும் வசுதேவருக்கும் 8வது பிள்ளையாக பிறந்து கம்சனை வதம் செய்துவிட்டு வசுதேவருக்கும் நந்தகோபருக்கும் 2 பேருக்குமே என்னவா இருக்கிறார், குழந்தையாக இருக்கிறார். அவருக்கு வளர்ப்பு மகன், இவருக்கு பெத்த பிள்ளையாக வளர்ந்து துவாரகை என்று சொல்லக்கூடிய நாட்டை இவர் ஆட்சி பண்றார். அப்போ தன்னுடைய அத்தை வீட்டுக்கார் இறந்து விட்டார். வசுதேவரும் குந்தி அம்மையாரும் அண்ணன் தங்கச்சி. வசுதேவரும் குந்தி அம்மையாரும் அண்ணன் தங்கை, கூட ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள். அதனால தன் அத்தை வீட்டுக்கார் இறந்துட்டார்னு வசுதேவர் தன் பிள்ளைய கூட்டிட்டு நேரா சில சீதனங்களை எடுத்துட்டு, நீங்க எல்லாம் என்ன கட்டுவீங்க, சம்பந்தம் கட்டணும் இல்லையா, மச்சான் இறந்துட்டார்னா என்ன கட்டுவாங்க, சம்பந்தம் கட்டின இல்லையா, அந்த சம்பந்தம் கட்டுவதற்காக வந்தார். அப்படி வந்த பொழுது ஒரு பலாப்பழத்தை தூக்கிட்டு வந்தார். அந்த பலாப்பழத்தை பார்த்த உடனே துரியோதனன் சொன்ன, ஒரு 5 சுளையை இங்க வச்சுட்டு மீதி அங்க போகட்டும்னா. இதை தூக்கிட்டு போகிற பொழுது பீமசேனர் எதிரில் வந்தார். வந்த அடுத்த வினாடி பார்த்தார், எங்க போறேன், இது யார் கொண்டு வந்தது, கிருஷ்ணர்.
எங்க போகுது? துரியோதன மகாராஜா அவங்க அரண்மனையில் வைக்க சொன்னார். ஓ அப்படியே அதை எடுத்துட்டுவார். ஆமா துரியோதனன், கிருஷ்ணர் யாருக்கு மாமா? உங்களுக்கு தான் மாமா. உங்களுக்கு என்ன மாமா? ஒன்று விட்டு மாமா. உங்களுக்கு சொந்தன்றதுனால எங்களுக்கும் சொந்தம், ஏன்னா நாங்கள் உங்களுக்கு பங்காளி இல்லையா, அதனால. அப்போ இந்த பலாப்பழம் யாருக்கு சொந்தம்? அதெல்லாம் இல்லை, மாமானா எல்லாருக்கும் பொதுவானவர். பாதி வேணும்னா பாதி பழம் எங்க எடுத்துக்கோ, மீதி பழம் இங்கே கொடு, ஏன்னா நீங்கள் அஞ்சு பேர், நாங்கள் 100, 101. அவர் சொன்னார், உடனே சொன்னார், தம்பி சகாதே வாங்குவா. ஆனால் இந்த மாடு கண்ணு போட்டால் எத்தனை போடும்? ஒன்று தான். ஆனால் அந்த சாக்கடையில் மேயுமே அங்கங்கே, அது எத்தனை போடும்? அது ஒன்றுலையே போடும். அவங்க அம்மா அந்த மாதிரி போட்டால் அதுக்கு நாமா பொறுப்பு? ஆ சரி, பாதி இருக்கணும், பாதி இங்கவே பாதி அங்கவே. இப்போ பலாப்பழத்தை கொண்டு வந்து தான் பகைய ஆரம்பித்தார். இந்த பீமசேனனை ஒழித்து கட்ட வேண்டும் என்று குடியிருக்கிற வீட்டுக்கு கொல்லி வச்சான், தூங்குற இடத்துல பாம்பை விட்டான், குளிக்கிற கங்கையில் கூரூசி என்கின்ற சூலாயுதத்தை நட்டு வச்சான், உண்ணுகின்ற உணவில் விஷம் கடந்து இந்த பீமசேனரை கொல்ல நினைத்தார். எல்லாவற்றிலும் பகவான் இவரை காப்பாற்றிவிட்டார். முத முதல்ல தர்மராஜாவை பகவானும் தர்மராஜாவும் சந்திக்கிறாங்க. இந்த மகாபாரத யுத்தத்திற்கு வழிவகுக்கக்கூடிய இருவரும் இரண்டு அவதாரம் எடுத்து வந்திருக்கின்றோம். இந்த யுத்தம் என்று சொல்லக்கூடியதில் இந்த மகாபாரத இதிகாசத்தை நல்லபடியாக முடிக்க வேண்டும். அதுக்கு நான் உனக்கு அன்பளிப்பு தரேன்னு தன் கழுத்தில் இருந்த, கழுத்தில் ஒன்றும் போடலை தர்மராஜா, முத்தாரத்தை கைட்டி பகவான் போட்டார். இப்போ இப்படியே வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. தர்மருக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறாங்க. அதை பார்த்து பொறாமை கொண்ட துரியோதனன் காசி மாநகரத்தில் அரக்கு மாளிகை கட்டி அந்த அரக்கு மாளிகையில் குடி போக வச்சு குடியிருக்கிற வீட்டுக்கும் கொல்லி வச்சுட்டான். அதிலிருந்து தப்பித்து போய் தான் திரௌபதியை திருமணம் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் மாமனார் வீட்டிலேருந்து மீண்டும் கூட்டிகிட்டு வந்து இவர்களுக்கு முன்பு சொன்ன இல்லையா என்ன கொடுத்தாங்க, சுடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாடு கொடுத்தாங்க. பகவான் பார்த்தார், இந்திரனை அழைத்து இந்திர பிரஸ்தம் என்கின்ற ஒரு நகரை ஏற்படுத்தி அதில் தர்மராசாவை குடிபோக வைத்தார். அந்த இந்திர பிரஸ்தத்திற்கு வந்திருந்த நாரதர் சொன்னார், ஒருவனுக்கு ஆண்டுக்கு ஒருவராக இந்த திரௌபதி இடத்தில் வாழ்ந்து வாருங்கள். ஏன்னு கேட்டா, அஞ்சு பேரும் ஒரு சேர குடும்பம் நடத்தினீங்கன்னா குழந்தை யாருக்கு பிறந்தது என்று தெரியாமல் போகும், இவள் பத்னி தர்மமும் கெட்டு போகும் அப்படின்னு சொன்னதுனால என்ன பண்ணார், ஆண்டுக்கு ஒருவராக இந்த அம்மையார் இடத்துல குடும்பம் நடத்துறாங்க. அஞ்சு பேரும் கல்யாணம் பண்ணாங்க. இந்த இடத்துல திரௌபதியினுடைய பதிவிரதா தர்மத்தை ஒரு நிமிடம் எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா எனக்கு இந்த யூடியூப் மூலியமாக ஒரு சில பேர் வந்து ஒரு சில கேள்விகள் கமெண்ட்ல கொடுத்துருந்தாங்க, அஞ்சு பேரை கல்யாணம் பண்ணிக்கணும் எப்படி பத்தினியா இருக்க முடியும்? ஆமாம், அறிவு கட்ட சில ஜீவன்கள் அப்படி தான் கேட்டிருந்தது. ஆறு அறிவு இருந்தால் அவன் கேட்டிருக்க மாட்டான். ஆறு அறிவு இல்லாதனால சில ஜீவன்கள் அப்படி கேட்டாங்க. ஒரு சில பேர் ஃபோன் பண்ணி என்ன புராணம் பேசுகிறீங்க, அவள் எப்படி பத்தினியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில கேள்விகள் எல்லாம் கேட்டாங்க. அதுக்குரிய பதில் நான் இப்போ அவர்களுக்கு கொடுக்கறதோ இல்லையோ, இந்த உலக மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கொடுக்குறேன். அவள் பிறந்தது அக்னியில், அதற்கு பிறகு அவள் பிறக்கின்ற பொழுதே உங்களுக்கு எல்லாம் கடுகு பொறிச்சு உங்கள் கையில் விழுந்தாவே இவ்வளவு பெரிய கொப்பளம் ஏற்படும். ஆனால் நெருப்பில் பிறக்கின்ற பொழுது அருங்குந்தல், நறுங்குந்தல், பெருங்குந்தல், கருங்குந்தல், உச்சந்தலையிலிருந்து ஒட்டு இல்லாமல் பூமியை வந்து தொடக்கூடிய கூந்தலோடு பிறந்தவள் அந்த திரௌபதி. பிறந்ததோடு மட்டும் இல்லை, அதற்கு பிறகு ஐவரை திருமணம் செய்கிறாங்க. முதல்ல தர்மராஜா கட்டிய தாலியோடு நெருப்புக்குள் இறங்கி மீண்டும் கன்னியாக பிறக்கிறார். மீண்டும் பீமசேனர் கட்டிய தருமாங்கல்யத்தோடு மீண்டும் கன்னியாக பிறக்கிறார். மீண்டும் அர்ஜுனர் கட்டிய தாலியோடு நெருப்பில் இறங்கி மீண்டும் கன்னியாக பிறக்கின்றார். மீண்டும் நகுலர் கட்டிய திருமாங்கல்யத்தோடு நெருப்பில் இறங்கி மீண்டும் சகாதேவர் கிட்ட தாலியை கட்டிட்டு மீண்டும் நெருப்பில் இறங்கி அவள் எப்பொழுதும் கன்னியாக இருக்கின்றாள். அவள் யார் கூட வாழுகிறாளோ அப்பொழுது நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, தன்னாலேயே அவளுடைய திருமாங்கல்யம், தர்மராஜா கணவர் அப்படின்னா தர்மராஜா போட்ட திருமாங்கல்யம்
அவர் கட்டிய முரசு சின்னம் அவருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு சின்னம், கதை சின்னம் பீமசேனருக்கு, அதே மாதிரி அனும சின்னம் அப்படின்னு அனும கொடி உடையவர் யார் அவரு, அர்ஜுன பெருமான், குதிரை கொடி உடையவர் நகுலர், சகாதேவர் சாஸ்திர கொடி உடையவர். அந்த கொடியோடு தான் அவர்கள் கட்டிய திருமாங்கல்யம் இருக்கும். அந்த திருமாங்கல்யம் என்று சொல்லக்கூடியது தன்னாலேயே தோன்றும். நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரி எடுத்து அந்த அம்மா கட்டிக்க மாட்டார். இன்றைய இரவு தர்மராஜா 12 மணிக்கு அவரோட கூட வாழக்கூடிய வாழ்க்கை முடிவடைந்தால், அன்று இரவு 12 மணிக்கு நெருப்பில் இறங்கி ஏறுகிற பொழுது தன்னாலேயே பீமசேனர் கட்டிய திருமாங்கல்யம் அவள் கழுத்தில் தொங்கும். அப்பேற்பட்ட மகாமகா பதிவிரதை. அது மட்டுமில்லை, ஆண்டுக்கு ஒரு முறை நெருப்பில் இறங்கக்கூடியவள். ராமாயண காலத்தில் இருக்கக்கூடிய சீதை கூட கணவர் சந்தேகப்பட்டார் என்பதற்காக ஒரு முறைதான் தீக்குளித்தாள். ஆனால் வருடந்தோறும் தீக்குளித்த ஒரே ஒரு பிராட்டியார் யார் என்று சொன்னார், அது திரௌபதி தேவி. அப்பேற்பட்ட மகாமகா பதிவிரதை. இன்னொன்றையும் ரகசியத்தை சொல்றேன், என்ன தெரியுமா, தர்மராஜாவோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவளுடைய நினைவில் தர்மராஜா மட்டும்தான் கணவர் என்பது நினைவில் வைத்திருப்பார் இறைவன். மற்ற 4 பேரும் மச்சின பிள்ளைகளாக தெரிவார்கள். கடைசியாக சகாதேவருடைய குடும்பம் நடத்தி கொண்டு அவர் இல்லறத்தில் இருக்கின்ற பொழுது மேலே இருக்கக்கூடிய 4 பேரும் தகப்பன் ஸ்தானம் மூத்தார் என்கின்ற நினைவில் தான் அவளுக்கு இருக்குமே தவிர, இவர்கள் 4 பேரும் கணவர்கள் என்பதை அவள் நினைவில் இருந்து இறைவன் எடுத்து விடுவார். அப்பேற்பட்ட மகா 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 பதிவிரதை. அதனால் தான் அவளுக்கு இன்றைக்கும் கோயில் உண்டு என்று சொல்லக்கூடிய கோயில் உண்டு. அப்பேற்பட்ட சிறப்புக்கு உரியவள் யாரு, இந்த திரௌபதி. இதை நாரதர் சொல்றார், ஆண்டுக்கு ஒருவரா வாழ்ந்து வாரங்கேன்னு. அப்படி ஆண்டுக்கு ஒருவராக வாழ்ந்து வருகிற பொழுது, தர்மராஜா கூட வாழ்ந்து வருகிற பொழுது, இரவில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்த்தன் என்று சொல்லக்கூடிய அர்ஜுனர் பார்க்கின்றார். அதனால 1 வருஷம் தீர்த்த யாத்திரைக்கு போகிறார். அங்கே துவாரகையில இருக்கக்கூடிய சுபத்திரையை இவர் திருமணம் செய்து கொள்றார். அந்த சுபத்திரைக்கு அபிமன்யு பிறக்கின்றார். இவர்களுக்கு இளம் பஞ்சபாண்டவர்கள் பிறக்கிறாங்க. நாரத மகரிஷி சொல்றார், ராஜசூய வேள்வி செய்தால் உங்க அப்பாவுக்கு என்ன, இந்த இடத்துல இன்னொன்னையும் சொல்லணும், என்ன சொல்லணும், இறந்தவர்களுக்கு சொர்க்கம் எப்படி கிடைக்கின்றது, எல்லாருக்கும் ஒரு இது தெரிஞ்சு வச்சிருக்கு, இறந்தவங்களுக்கு எப்படி சொர்க்கம் கிடைக்குது. நீங்க எந்த அளவுக்கு இந்த பூமியில் தானத்தையும் தர்மத்தையும் புண்ணியத்தையும் செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு மட்டும்தான் உங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப நீங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கிறீங்க, காரணீஸ்வரர் கோயில் இவ்வளவு பெருசு இருக்கு, இதுதான் சொர்க்கம் என்று உங்களுடைய வச்சுக்கோங்க. ஆனா இப்ப நீங்க உட்கார்ந்துருக்கிறது எந்த அளவு உட்கார்ந்துருக்கிறீங்க, உங்களால் எவ்வளவு வக்க, உங்க உடம்பினுடைய உருவம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான். அது மாதிரி சொர்க்கம் பெரியது. ஆனா பூமியில் எந்த அளவுக்கு நீங்கள் புண்ணியம் செய்தீர்களோ, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க, விரல் அளவு செய்திருந்தால் விரல் அளவு இப்படிதான் நிக்கணும், நீங்கள்லாம் இப்படிதான் நிக்கணும். இல்ல ஒரு உள்ளங்கை அளவு அப்படின்னாக்க ஒரு கால் மேல ஒரு கால் வச்சு நிக்கணுமா, சரி இப்படி நல்ல ஒரு பாதம் அளவுக்கு செய்திருந்தால் ஒரு பாதத்தின் மீது இன்னொரு பாதம் வச்சுக்கலாம், 2 பாதம் அளவு செய்திருந்தால் நிக்கலாம், உட்கார் அளவு செய்திருந்தால் உட்காரலாம், நடக்கின்ற அளவு செய்திருந்தால் நடக்கலாம். நீங்கள் அந்த சொர்க்கத்தையே ஆளுகின்ற அளவுக்கு நீங்கள் செய்திருந்தால் நீங்கள் சொர்க்கத்தை ஆளலாம். நீங்க இந்த பூமியில எந்த அளவுக்கு புண்ணியம் செய்கிறீர்கள் என்பதை பொறுத்துதான் நீங்க சொர்க்கத்தில் உங்களுடைய இடம் நிர்ணயிக்கப்படுகிறது. என்ன, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, அம்மா பிச்சாந்தேகி அப்படின்னு யார் கேக்குறா, பிச்சைக்காரன் சில்லற இல்லையா. ஆமா, சில இடத்துல கோயிலில் போயிட்டு கூட விபூதியை எடுக்கிற பொழுது சிவாச்சாரியார் தட்டில் 10 ரூபாய் போடுவதற்கு சில பேர் காரணம் பேசுறாங்க. ஒரு யாகம் வளர்ப்பதற்கு 1000 ரூபாய் 3000 ரூபாய் கேட்டா ஹாஸ்பிட்டலுக்கு போய் 1.5 லட்சம் கொடுத்தாலும் கொடுக்கறேன்னு சொல்றாங்க. ஒரு அந்தனருக்கு 3000 5000 யாகம் வளர்ப்பதற்கு கொடுப்பதற்கு யோசிக்கிறோம். வேதம் என்கின்றது உயர்வானது. அந்த வேதத்தை டாக்டர் படித்தவங்க கூட அளவிட்டெல்லாம் நம்மளால ஒப்பிட்டு சொல்ல முடியாது. அதே போன்றுதான் எல்லா விஷயங்களும். அதனால முடிந்த வரைக்கும் தானத்துக்கும் தர்மத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்குங்க. நம்மை விட கீழாக இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுப்பதற்கு பெயர்
தர்மம்னு பேர். அதனால தான் பிச்சைக்காரன் நம்ம கிட்ட வருகிற பொழுது அம்மா பிச்சாந்தேகின்னு கேட்கிற பொழுது தர்மம் பண்ணுங்கன்னு சொல்லுவானே கேட்பானே தவிர தானம் பண்ணுங்கன்னு கேட்க மாட்டாங்க. ஆனா ஆலயத்திற்கு கொடுப்பது, ஆலயம் சார்ந்து கொடுக்கக்கூடியது, செங்கல் வாங்கி கொடுக்கறது, சிமெண்ட் வாங்கி கொடுக்கறது, கோயில் கட்டுவது, கோயிலுக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கறது, திரி வாங்கி கொடுக்கறது, அர்ச்சகருக்கு கொடுப்பது, சொற்பொழிவாளருக்கு கொடுப்பது, ஆலய உளவார தொண்டு சீர்திருத்த கூட்டத்திற்கு கொடுப்பது, இல்லை ஆலய உளவார பணி செய்வது, இது அத்தனையுமே என்ன கணக்கில் போகும்? தானம் என்கின்ற கணக்கில் போகும். அப்போ தானமும் செய்யணும், தர்மமும் செய்யணும். ஏன்னு கேட்டா இரண்டும் செய்கிற பொழுது தர்மம் தலை காக்கும். இப்ப புரியுதா உங்களுக்கு? தர்மம் எப்படி காக்கும்? அந்த பூமியில் ஆ 10 வி 10 ஆபத்து விபத்து வருகிற பொழுது யார் செஞ்ச புண்ணியமோ, 100 பேர் ஒரு வேன்ல போய், 50 பேர் ஒரு வேன்ல போய், அதுல ஒருவர் தப்பிப்பார், 99 பேருக்கு அடிபடும். அப்ப அங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுவாங்க, யார் செஞ்ச புண்ணியமோ, அவர் என்ன புண்ணியம் பண்ணாரோ தெரியல, அவருக்கு மட்டும் எந்த அடியும் படலை, தப்பிச்சுட்டார். சொல்லுவாங்க இல்லையா, அவங்க அப்பா அம்மா பண்ண புண்ணியமோ அல்லது அவர் பண்ண புண்ணியமோ, அவர்கள் மூதாதையர்கள் பண்ண புண்ணியமோ அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க நான் வந்து செத்து பிழைத்தேன் அப்படின்பாங்க. நான் எங்கே இருந்தேன்னு எனக்கே தெரில அந்த நேரத்தில், ஆக்சிடென்ட் ஆன நேரத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு கை போகும், சில பேர் கால் போகும், சில பேருக்கு உயிரே போகும் இல்லையா. அப்போது தலை காக்கக்கூடியது எது? தர்மம். இந்த பூமியில் நீங்கள் செய்யக்கூடியது இன்னொருவருக்கு, பசித்தோர் முகத்தை பாராது இருந்தேனோ, வள்ளலார் சொல்கிறார் இல்லையா, பசித்தவர்களுக்கு உணவிடுன்னு சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒன்று தானமும் பண்ணணும், தர்மமும் பண்ணணும், ரெண்டுமே பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் அந்த சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை நாரதர் சொல்லுகிறார். என்ன சொல்கிறார் நாரதர்னா, உங்கள் அப்பா வந்து உட்கார்ற அளவுக்கு கூணி குறுகி சொர்க்கத்தில் அமர்ந்திருக்கிறார். ஓ அப்படியா, ஏன்? உங்கள் அப்பா அதிகமாக தான தர்மம் செய்யவில்லை, அதனால் உங்கள் அப்பாவுக்கு என்ன கிடைக்கல, சொர்க்கத்தில் உலாத்துகின்ற அளவுக்கு இடம் கிடைக்கவில்லைன்னார். சரி அப்போ நான் என்ன செய்வது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அப்போது உன் தந்தைக்கு சொர்க்கத்தில் ஆளக்கூடிய அளவுக்கு நீ இங்கு புண்ணியம் செய்தால் உங்க அப்பா சொர்க்கத்தில் உலா வரலாம். அப்ப அதுக்கு என்ன ராஜசுய வேள்வி என்று சொல்லக்கூடியது? நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமெல்லாம் செய்ய முடியாது. 600,000 பேர் அந்தனர்கள் உட்காரணும். எவ்வளவு பேரு? 600,000 பேர் அந்தனர்கள் உட்காரணும். இரவு பகலாக 15 நாள் இந்த யாக வேள்வி நடக்கணும். அப்படி இரவு பகலாக அந்த யாக வேள்வி நடக்கின்ற பொழுது இந்த 600,000 அந்தனர்களுக்கு தேவையான யாகத்துக்குரிய பொருளும் அங்கே வரணும், யாகத்தில் ஊற்றக்கூடிய நெய்யும் அங்கே வரணும். இந்த 600,000 பேருக்கு காலை மாலை இரவு என்பது உணவு கொடுக்கணும். இதை இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, நடத்துவது தர்மராஜா, ஆனா அதை வந்து யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்களுடைய தந்தைமார்களுக்கும் சொர்க்கம் நிச்சயம். அப்ப எப்பேற்பட்ட வேள்வின்னு அந்த வேள்வியை பார்க்கணும். அது மட்டும் இல்லை, நான் என்னை விட எங்க குருநாதர் வாரியார் சுவாமிகள் சொல்லுவார், இந்த அந்தனர்கள் யாகம் நடத்தினாங்க பார்த்தீங்களா, அவங்க சாப்பிட்டுட்டு கை கழுவிய இடத்துல காவேரி நெய் 6 ஓடிச்சான். அப்போ சாப்பாட்டில் எவ்வளவு ஊற்றியிருப்பாங்க, யாக குண்டத்தில் எவ்வளவு ஊற்றியிருப்பாங்கன்னு யோசிக்கணும். அவ்வளவுக்கும் பொருள் எங்கிருந்து தயார் பண்ணணும்? உலகம் முழுவதும் திக்விஜயம் செய்தார்கள் பாண்டவர்கள். அப்படி திக்விஜயம் செய்ததில் பெரும் திரளான செல்வத்தை திரட்டி வந்தார்கள். கொடுத்தவங்க கிட்ட வாங்கினாங்க, கொடுக்காதவர்கள் இடத்தில் சண்டையிட்டு அவர்களுடைய கஜானாவிலிருந்து இவர்களே எடுத்தும் கொண்டார்கள். அப்படி எடுத்து அந்த ராஜசுய வேள்வி என்கின்றதை செய்தார்கள். அப்படி ராஜசுய வேள்விக்கு வந்து துரியோதனன் போய் பார்த்த பொழுது அந்த துரியோதனன் அந்த செல்வத்தை பார்த்து ஆசைப்பட்டு இவன் 1000 கோடி செலவு செய்து ஒரு மண்டபத்தை கட்டி கிரகப்பிரவேசத்திற்கு அழைத்து சாப்பாட்டுக்கு சிறிது நேரம் ஆகும்னு சொல்லி உட்கார வைத்து சூதாட வைத்தான். அப்போ சூதாடுகிற பொழுது 2 நிபந்தனை, 1 எனக்கு பதில் எங்கள் மாமா சகுனி ஆடுவார்னு சொன்னார், இப்போ இன்னொன்று நீங்கள் தோத்தா தருமன்னா 1 மடங்கு கொடுங்க, நான் தோத்தா 2 மடங்கு தரேன். இப்போவும் உண்டா இல்லையா? ஒத்தைக்கு ரெட்டை 10 ரூபா வச்சா, 20 ரூபா, 20 ரூபா வச்சா, 40 ரூபா, 40 ரூபா வச்சா, 80 ரூபா உண்டா இல்லையா?
இப்பயும் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது, இப்பயும் இருக்கு. இப்போ சூது ஆடுறார், தர்மராஜாவால் ஆடாமல் இருக்க முடியாது. என்ன கேட்டால் சந்தர்ப்ப சூழ்நிலை அங்கே உட்கார வச்சுட்டார். இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த பாண்டவர்கள் அஞ்சு பேரும் லைனாக உட்காந்துருந்தாங்க. கர்ணன் சொல்லிட்டார், சூது போறக்கே தர்மா பயப்படுறியே, நாளைக்கு மோது போர் வந்தால் என்ன பண்ணுவேன், நீ என்ன லோபியா, நீ என்ன பிச்சைக்காரனா, சாம்ராட் பட்டம் பெற்றிருக்கிறாய், ராஜஸ்ரீய வேள்வி செய்திருக்கிறாய், உலகம் முழுவதும் திக்விஜயம் செய்திருக்கிறாய், கோடி கோடியான செல்வம் கொட்டி கிடக்கிறது, ஒரு லோபி கூட பேச மாட்டான், சூதாடுவதற்கு பயப்பட மாட்டான், நீ என்ன சூது போருக்கு பயப்படுற, மோது போருக்கு பயப்படாம சொன்ன. அடுத்த வினாடி பார்த்தார், இப்பயே சண்டை வந்துடும் போல இருக்கு, எதுக்கு நமக்குன்னு உட்காந்து ஆட ஆரம்பிச்சார். என்ன அவர் செய்த ஒரே ஒரு தப்புன்னா, பஞ்சமா பாதகத்திற்கு, பஞ்சமா பாதகத்துல சூது ஒன்று, சூது ஆடுகின்றவர்களுக்கு நரகம் நிச்சயம், நான் சொல்லல பாரதம் சொல்லுகிறது. யார் கையில சீட்டாட்டு எடுத்தாலும் அவர்களுக்கு நரகம் வந்துடும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய வீடுகள்ல கொரோனா வந்த பொழுது முக்காவாசி வீட்டில் அதுதான் ஆனாங்க. ஸ்ரீராம ஜெயம் எழுதலை, ஓம் நமச்சிவாய எழுதலை, அல்லது நாமத்தையும் சொல்லலை. அட அதை விட சாப்பிட்டு சாப்பிட்டு அதை கூட செய்யலை. அதை செய்திருந்தாலாவது பரவாயில்லன்னு சொல்லலாம், உடம்பாவது ஆரோக்கியமாவது இருந்திருக்கும். ஆனால் அதையும் செய்யாம எல்லாம் அதைத்தான் உட்காந்துருந்தா, அதை விட கொடுமையான விஷயம். அப்பா அம்மா குட்டி குசுமா எல்லாம் பேரன் பேத்தி எல்லாம் ஒன்றா உட்காந்து ஆடுது வீட்டில், அதை தான் ஆடினாங்க எல்லாரும். என்னவோ தெரியல, இறைவன் தான் அதுக்கெல்லாம் சொல்லணும், நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் ஆடுவது தவறுன்னு பாரதம் சொல்லுது. இப்போ இறைவனுடைய கருணையினால் தர்மராஜா உட்கார்ந்தார், சூது ஆடுறார். ஆடுகிற பொழுது இப்போ கடவுள்கிட்ட சில பேர் கேள்வி கேட்பாங்க, சுவாமி தர்மர் ஆடுகிற பொழுது நீங்கள் ஏன் அவரை தடுக்கலை, ஒரு கேள்வி. ஆனால் நான் தடுக்கலான்னு நினச்சிதான்ப்பா, கிட்டத்தட்ட இவ்வளவு பெரிய உடம்பு, இவ்வளவும் தங்கம் வைரம் வைடூரியம் போட்டுட்டு இருந்தார் யார், தர்மராஜா. ஆனால் அப்பேற்பட்ட தர்மராஜா கையில் எல்லா மாலையும் அவர் முதல்ல வச்சு ஆடுகிற பொழுது கைக்கு வரல. பகவான் என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணர் கொடுத்த முத்தாரம் தான் முதல்ல வந்தது. இப்போ இந்த முத்தாரம் வருகிறது அல்லவா, அப்படி வந்தா இப்ப அந்த முத்தாரத்தை கைட்டின உடனே என்ன ஞாபகம் வரணும், கிருஷ்ணன் ஞாபகம் தானே வரணும். நேற்றைக்கு கூட யாரோ ஒரு அம்மையார், மணிமேகலை அப்படின்னு பேர், மணிப்பாக்கத்துலேருந்து வந்திருந்து சொற்பொழிவை கேட்டுட்டு எனக்கு ஒரு பட்டு புடவை கிஃப்ட் பண்ணிட்டு ஒரு 2000 ரூபாய் பணத்தை கொடுத்து, நீங்கள் ஒரு நாளாவது இந்த புடவையை கட்டிட்டு நான் யூடியூப்லேயாவது இதை பார்க்கணும்னு சொல்லி ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. அந்த புடவையை கட்டும் பொழுது எனக்கு அந்த ஞாபகம் வரும். இது இப்போ திரௌபதி அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் நான் இடும்பிக்குறி அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கு அவர்கள் இடும்பிக்குறிக்காக இந்த சேரீயை கொடுத்தாங்க. இது எனக்கு நினைவில் இருக்கு. அப்போ ஒவ்வொன்றையும் நம்ம நினைவில் வைக்கணுமா இல்லையா. இப்போ இறைவன் கொடுத்தது மறந்துடுவாரா தர்மராஜா, இப்போ இது இறைவன் கொடுத்ததுன்னு அங்கே நினைச்சிருந்தாலும் அந்த மணியில இறைவன் வந்து உட்கார்ந்திருந்திருப்பார், பக்கத்திலேயே காத்துருக்கார். எப்படியும் தர்ம நம்மளை கூப்பிடுவான், தர்மை நம்மளை கூப்பிடுவான், தர்ம நம்மளை கூப்பிடுவான்னு பகவான் கடைசி நிமிடம் வரைக்கும் அந்த இடத்துல தான் நின்றுட்டு இருந்தார். ஆனால் பகவானை நினைக்கவும் இல்லை, கூப்பிடவும் இல்லை. கூப்பிடாத இடத்துக்கு நான் எப்படிடப்பா வர்றதுன்னு அப்படியே கை கட்டி நடப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் இறைவன். என்ன செய்வது, கூப்பிடணும் இல்லையா கடவுளை. அதனால தான் உங்களை எல்லாம் கூட என்ன சொல்கிறேன், ஆபத்தோ விபத்தோ ஐயோயோன்னு சொல்லாமல் ஆண்டவன் திருப்பெயரை சொல்லுங்க, அம்பாள் பெயரை சொல்லுங்கன்னு உங்களுக்கு எல்லாம் சொல்றது. இப்போ கூப்பிடலை, தன்னை எல்லாம் தோத்தார், நாட்டை தோத்தார், நகரத்தை தோத்தார், பொன்னை தோற்றார், பொருளை தோற்றார், அனைத்தும் போச்சு. அனைத்தும் போனதற்கு பிறகு கடைசியாக தன்னை எது, 4 தம்பியை வச்சு தோத்தார், தன்னையே வச்சு ஆடினார். தன்னையும் வைத்து ஆடிய பிறகு உலகத்திலேயே அவளை விற்று கொடுத்தாலும் அவளுக்கு ஈடு அவளே ஜோடு. உலகத்தையே வித்து கொடுத்தாலும் அவளுக்கு ஈடு யாரானா அவ தான், வேற யாராலையும் இல்லை. அப்பேற்பட்ட மகாமகா பதிவிரதன் உலகமே சொல்லுது. அவளை வச்சு யாரா ஒருவேளை ஜெயிச்சாலும் ஜெயிக்கலாம், நான் சகுனி வச்சுட்டார். தன்னையே ஒருவன் இழந்து விட்ட பிறகு அடுத்தவருக்கு சொந்தமான பொருளை வச்சு ஆடலாமா, தர்மராஜாவுக்கு மட்டும் மனைவின்னா திரௌபதியை வச்சு ஆடுவது நியாயம். ஆனால் இன்னும் 4 பேருக்கு அந்த அம்மா மனைவி, ஏற்கனவே 4 பேர் அடிமையாயிட்டாங்க. அப்போ அந்த அம்மா அதிலிருந்து விலகிட்டா, இப்போ தருமரும் அடிமையாகி விட்ட பிறகு இப்போ அந்த அம்மாவை வச்சு ஆடுறதுக்கு தருமருக்கு என்ன உரிமை இருக்கு,
இல்லை இல்லையா? ஆனால் இது தெரியாத அவர்களை எல்லாருமே வச்சு ஆடி முடிச்சாச்சு. பட்ட பகல நட்டநடு சபையில் 1,360,000 அரசர்கள் அமர்ந்திருக்கின்ற பொழுது அந்த பெண்ணை கொண்டு வந்து தர தரவென்று முடியை பிடித்து இழுத்து கொண்டு வந்து அங்கே சபையில் நிற்க வச்சாங்க. அது மட்டும் இல்லை, அன்றைய தினத்தில் அந்த அம்மா ரஜசுதை அப்படின்னா என்னன்னு தெரியுமா? வீட்டு விளக்கு, மாதவிடாய் என்று சொல்லக்கூடிய பெண்களுக்கே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த அம்மா இருந்தார். அந்த நேரத்தில் கொண்டு வந்த அந்த அம்மா கையெடுத்து கும்பிட்டு சொன்னா, துச்சாதனா, என் பெற்றவர்களுக்கு தெரியாது, என் கணவன்மார்களுக்கு தெரியாது, என் வயிற்றில் பிறந்த பிள்ளைகளுக்கு தெரியாது, என் வயிற்றில் பிறக்காத பிள்ளையா நினைத்து உன்னிடத்துல சொல்றேன், நான் இன்றைய தினத்தில் ரஜசுதை, என்னை கொண்டு வந்து சபையில் நிறுத்தாதே, நான் அந்த இடத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொன்னான். ஆனா நீ எப்படி இருந்தாலும் எனக்கென்னடி வாடி என்று செண்டி என்று சொல்லக்கூடிய ஆயத்தை வைத்தவன் தர தர என்று அந்த முடியலை ஓட்டு இழுத்து கொண்டு சபையில நிற்க, அப்பையும் மனம் கலங்காமல் பெண்ணறிவு நுண்ணறிவு என்று சொல்லக்கூடிய திரௌபதி ஒரு கேள்வி கேட்டா, மனுநெறி தவறாத யாரு? தர்மராஜா. என்னை தோற்ற பிறகு தன்னை தோற்றாரா, அல்லது என்னை தோற்ற பிறகு அவரை தோற்றாரா? அவரை தோற்ற பிறகு என்னை தோற்றாரா? இந்த கேள்வியை கேட்டதற்கு எல்லாரும் வாய் அடைத்திருந்தார்கள். பீஷ்மாச்சாரியார், துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், 1,360,000 அரசர்கள் ஆண்கள் இருந்தாங்க. அந்த ஆண்களை பெற்றவளும் ஒரு பெண், அவள் கூட பிறந்த அக்கா தங்கையும் ஒரு பெண், அவர்கள் வயிற்றில் பிறந்த ஒரு பெண்ணும் பெண். ஆனா 5,000 வருஷத்துக்கு முன்னதாகவே இப்படி ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஏண்டா அந்த அம்மையாரை இப்படி கொண்டு வந்து நிற்க வச்சிங்கன்னு ஒருவரும் பேசல. யோசிச்சு பாருங்க, எப்படி எவ்வளவு ஒரு துயரம் அப்படின்னு. அவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்க, கடைசியா பார்த்தாங்க அடிமை, அவளுக்கு ஆடை எதுக்குடா இடுடாங்க. செண்டு என்ற ஆயத்தை முன்ன வச்சு இழுத்துட்டு வந்தான், இப்ப அந்த சேலையை பிடிச்சு இழுக்கிறான். இழுத்த உடனே அந்த அம்மா முதல்ல இப்படி கையை பிடிச்சிட்டு இருந்தா, பிடித்து கொண்டிருக்கின்றவள் பார்த்தா, திக்கற்றவருக்கு தெய்வம் துணைன்னு ஒரு கையை தூக்கினார். பகவான் அங்கதான் இருக்கிறார். ஏண்டியம்மா, உன் புருஷன் தான் இவ்வளவையும் வச்சு ஆடுகிற பொழுது என்ன நினைக்காம விட்டான். நீ நினைச்சியும் உன் மானத்தை நீயே காப்பாத்திக்கிறன்னு ஒரு கையை பிடிச்சிட்டு ஒரு கையை தானே மேலே தூக்கி இருக்கிற, சரணாகதி அடையவில்லை ஏனார். அந்த அம்மா இழுக்க 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 அந்த அம்மாவால் முடிகிற கடைசியா பார்த்தா, என்ன நடந்தாலும் சரி இறைவா என் மானம் உன் கையிலன்னு குடிச்சிட்டான். மேலே கையே தூக்கிட்டு, கோவிந்தா, ஸ்ரீகரி, முரகரி, நரகரி, பச்சைவண்ணா, கார்வண்ணா, கமலக்கண்ணா, ஜனார்த்தனா, கருடவாகனா என்று பகவானுடைய 1,000,000,000,000 நாமங்களை அவள் சொல்ல சொல்ல சொல்ல, ஒரு புடவைக்குள்ள ஒரு புடவை, ஒரு புடவைக்குள்ள ஒரு புடவை, ஒரு புடவைக்குள்ள ஒரு புடவை வந்து கொண்டே இருந்தது. புடவை வளர்ந்து கொண்டே இருந்ததே தவிர, ஆனால் இழுத்தவன் கை சோர்ந்து, உடல் சோர்ந்து, மனம் சோர்ந்து, அவன் மயக்கமடைந்து கீழே விழுந்து விட்டான். 600,000 வீரர்கள் அள்ளி 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 அவர்களும் சோர்ந்து விட்டார்கள். அவ்வளவு ஆடையை இறைவன் கொடுத்தார். நம்பினவருக்கு நடராஜா, நம்பினவருக்கு கடவுள் அந்த இடத்தில் சரணாகதி அடையணும். அப்படி அடைந்ததனால, அழைக்காததனால தருமருக்கு காட்சி கொடுக்கல. ஆனா அதை விட இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? அங்கிருக்கக்கூடிய யாருக்கும் காட்சி கொடுக்கல, திரௌபதிக்கு மட்டும்தான் அந்த நேரத்துல காட்சி கொடுத்தார். ஏன்னு கேட்டா, அங்க பகவான் எல்லோருக்கும் காட்சி கொடுத்திருந்தா எல்லோரும் பகவான் வாழ்கன்னு சொல்லி இருப்பாங்க. ஆனா திரௌபதிக்கு மட்டும் காட்சி கொடுத்ததுனால, பத்தினி தெய்வம் வாழ்க, பாஞ்சாலி வாழ்க, பத்தினி தெய்வம் வாழ்க, பாஞ்சாலி வாழ்க என்று உலகம் முழுவதும் அந்த பாஞ்சாலியை வாழ்த்தினார்கள். அவளுடைய பத்தினி தன்மைக்கு இறைவன் கொடுத்த பரிசு என்று. கடைசியாக 12 ஆண்டுகால வனவாசம், 1 ஆண்டுகால அந்நியாதவாசம் கழித்து வந்தால் நாடு தருவேன் என்று யார் சொன்னது? இந்த துரியோதனன் சொன்னா. 12 வருஷத்தை கழிச்சாங்க. 1 வருஷம் மறைந்து வாழ்ந்தாங்க. 13 வருஷம் முடிஞ்சது. கூப்பிட்டு நாடு கொடுப்பான்னு பார்த்தா கொடுக்கல. கடைசியாக பார்த்தார், எனக்காக நீங்களே தூது போங்கன்னு பகவானையே தூது அனுப்பினாங்க. இருக்கும் இடமும் இப்புவியில் நாடு கொடேன்னு சொன்னார் பகவான். 8 லட்சுமி நாயகன் 5 ஊர் கொடுன்னு கையேந்தி கேட்டார். கொடுக்க முடியாதுன்னா 5 வீடாவது கொடுன்னு கேட்டார். அதையும் கொடுக்க முடியாதுன்னா, அப்படியானால் மகாபாரத யுத்தத்துக்கு தான் ஆயத்தமாகின்றாயா என்று கேட்டு ஆம் என்று சத்தியம் பண்ணார். பளிங்கு தரையில் அடிச்சு சத்தியம் பண்ணானே தவிர பகவான் கையில் அடிச்சு சத்தியம் செய்யல. அதற்கு பிறகு மகாபாரத யுத்தம் என்று சொல்லக்கூடியது, அரவான் என்று சொல்லக்கூடியவரை களபலியாக குருச்சேத்திரத்தில் கொடுத்துவிட்டு 18 நாள் யுத்தம் தொடங்கியது. கீதை என்று சொல்லக்கூடிய சாரத்தை, 18 அத்தியாயத்தை அர்ஜுனருக்கு சொன்னார். 10வது நாள் சரச சயனத்தில் பீஷ்மரை படுக்க வச்சாங்க.
13வது நாள் அபிமன்யுவை அவர்கள் கொன்றாங்க. 14வது நாள் ஜெயத்ரதன் அபிமன்யுவை கொன்றவரை இவர்கள் கொன்றாங்க. 15வது நாள் துரோணாச்சாரியாரை குருவை இவர்கள் பாண்டவர்கள் கொன்றாங்க. 17வது நாள் அள்ளி 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 கொடுத்து விட்டு கடைசியாக கர்ணன் என்று சொல்லக்கூடியவன் உயிர் இறப்பதற்கு முன்னதாக நீ செய்த தான தர்மத்தை எனக்கு தானமா கொடு என்று கேட்டு விஸ்வரூப தரிசனம் அல்ல கருடவாகன காட்சி என்று சொல்லக்கூடியதை பகவான் கர்ணனுக்கு காண்பித்தார். அப்படி காண்பித்த பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை கேட்டார், கர்ணா நீ ஏன் இங்கு இருக்கின்றாய்னு உனக்கு தெரியுமானார். இது எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், அதுக்காக இதை சொல்றேன். என்னன்னு கேட்டா, வாழ்ந்தா மனிதனுக்கு 4 பேர் சகாயம் வேண்டும், போனாலும் மனிதனுக்கு 4 பேர் சகாயம் வேண்டும். இந்த 4 பேர் சகாயம் கிடைக்காததனால நான் நடுத்தருவில் நாராயணா என்று இருக்கின்றேன்னு சொன்னார். அப்படி என்னடா 4 பேர்னார், என்னை பெற்றவுடனே மாதா பிதா குரு தெய்வம், என்னை பெற்றவுடனே என் தாய் வேளையில விட்டுட்டா, நான் பிறப்பதற்கு காரணமாக இருந்த சூரிய பகவான் கண்டுகொள்ளலே, குருநாதராக இருக்கக்கூடிய பரசுராமர் எனக்கு சாபத்தை கொடுத்தார், தெய்வம் என் தம்பியின் இடத்தில் தேரோட்டியாக இருக்கின்றது, இந்த 4 பேர் சகாயம் இல்லாததனால் நான் நடுத்தருவில் நாராயணா என்று இருக்கின்றேன்னு சொன்னார். வந்தது யார் என்று பார் என்று சொல்லி காட்சியை கொடுத்துட்டதுக்கு அப்புறமா உனக்கு என்ன வேண்டும்னு கேள்றா, நான் தரேன்னார். இல்லை என்று சொல்லி கொண்டு வருகின்றவருக்கு இல்லைன்னு சொல்லாத இதயத்தை கொடு, எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம்னா. கடவுள் சொன்னார், 800,000 கேட்டாலும் நான் தருவதற்கு சித்தமா இருக்கிறேன்னு சொன்ன அதே பகவான். ஆனா கர்ணன் என்ன கேட்டான், 800,000 செல்வத்தை கேட்கல, மனைவியை கேட்கல, மக்களை கேட்கல, அடுத்த ஜென்மத்திலாவது எனக்கு நல்ல ஒரு தாயையும் தந்தையும் குருவையும் கொடு என்று கேட்கல, இல்லை என்று சொல்லி கொண்டு வருகின்றவருக்கு இல்லைன்னு சொல்லாத இதயத்தை கொடுனார். ஏன்னு கேட்டார், பர்சில் இருக்கக்கூடிய சில்லறையை கூட எடுத்து போடுவதற்கு மனம் இல்லாத நம் மனம் சில்லறை இல்லைன்னு போய் சொல்லி அனுப்புகிறது அல்லவா, அப்படிப்பட்ட இதயம் வேண்டாம், யார் என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய இதயத்தை கொடுன்னார். அப்படியே தந்தேன்னு சொல்லிட்டு வீர சொர்க்கம் என்று சொல்லக்கூடியது கர்ணன் அடைந்து விட்ட பிறகு 18வது நாள் துரியோதனன் இறப்பதற்கு சற்று நேரத்திற்கு முன்னாடி உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை சொல்றேன், விட்டு கொடுத்து போகிறவர்கள் கெட்டு போக மாட்டார்கள், தானத்திலேயே சிறந்தது அன்னதானம், அதை விட 1000 மடங்கு சிறந்தது அறிவு தானம், அறிவு தானத்தை விட 100,000 மடங்கு சிறந்தது நிதானம், நிதானத்தை விட 1,000,000 மடங்கு சிறந்தது சமாதானம். கரையேறி வருகிறான் துரியோதனன், கால் இன்னைய வரைக்கும் அவன் பூமியில இந்த பூமியில அவன் கால் பட்டதே கிடையாது, பிறந்ததிலிருந்து 108.5 ஆண்டு காலம் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய 72 ஆண்டு காலம் துரியோதனன் வாழ்ந்திருக்கிறான், ஆனா அவன் பாதம் பூமியில படல. அப்படி படாத பொழுது முதல் முறையா நடந்து வரான். நடந்து வருவதை பார்த்த தர்மராஜா சொல்றார், ஐயோ என் தம்பி நடந்து வரான், பாதங்கள் சிவக்கிறது, ரத்தம் கசிகிறது அப்படின்னு தேரை நிறுத்திட்டு இறங்கி போனார். 5 பேரும் தேர்லகிறாங்க, இவனுக்கு மட்டும் ஆயுதம் கிடையாது, ஏன்னா 18 அக்ரோனி சேனையும் மொத்தத்திலும் போயிடுச்சு, இருக்கிறதே போய் இந்த 5 பேர் இருக்காங்க, துரியோதனம் இருக்கான். இப்போ இவ்வளவு பேர் சேர்ந்து என்ன கொல்ல போறீங்களான்னு அவன் கேட்டான். இல்லை இல்லை, நீயும் பீமனும் சண்டை போடுங்க, யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க நாடாளுங்க, யார் தோக்குறீங்களோ அவங்க காடாளுங்கன்னு சொல்லிட்டார் பகவான். இப்போ தேர் முன்னாடி போயிட்டு இருக்கு, திரும்பி பார்த்தார், துரியோதனுடைய கால்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பஞ்சு மெத்தை போன்று இருந்து அதிலிருந்து சிறு சிறிய செகப்பாயி ரத்தம் கசியுது. இதை பார்த்த தர்மராஜா நேராக தேரை நிறுத்திட்டு கீழே இறங்கி வந்தார். பகவான் கேட்டார், தர்மா எங்க போறேன்னார். ஒரு நிமிஷம் கிருஷ்ணா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குதுன்னார். என்ன வேலைன்னார். இல்லை இல்லை கிருஷ்ணா, நீ வேணா பின்னாடி வேணா வா, இப்போ என்னை தடுக்காதேன்னார். இப்போ துரியோதனை அப்படி உயரமாக நிற்கிறான். இந்த கதை ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருடைய இல்லமாக இருக்கலாம், ஆஃபீஸாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், அண்ணன் தம்பிங்களாக இருக்கலாம், அக்கா தங்கையாக இருக்கலாம், எல்லோரும் விட்டு கொடுத்து போனால் கெட்டு போக மாட்டோம் என்பதை கடைசி நிமிஷம் வரைக்கும் சொன்னவர் தர்மராஜா. இப்போ முட்டி போட்டு மண்டியிட்டு கையேந்தி சொல்கிறார், தம்பி துரியோதனா இப்போவும் ஒன்றும் கெட்டு போகலடா, 100 பேரோட பிறந்தவன், 99 பேர் போயிட்டாங்க, சகுனியும் போயிட்டாரு, சல்லியர் போயிட்டார், கர்ணன் போயிட்டார், இப்பவும் ஒன்றும் கெட்டு போகல, நீ ஏன் ஆடாது, உனக்கு கீழே நான் வேலைக்காரனா இருக்கிறேன், இல்லையானால் நீ காடாட சொன்னாலும் நான் காட்டுக்கு போறேன், அது மட்டும் இல்லை இன்னொன்றும் சொல்றேன், நான் சொன்னா என் தம்பிமார்கள் கேட்பார்கள்,
நான் சொன்னா என் தம்பிமார்கள் கேட்பார்கள், நீயே நாடாளு, உனக்கு கீழே வேலைக்காரனா இருக்க சொன்னாலும் நான் இருக்கிறேன், இல்லை நீ காடால சொன்னாலும் ஆள்றேன். தானத்திலேயே சிறந்தது அன்னதானம், அதை விட 1000 மடங்கு சிறந்தது அறிவு தானம். அறிவு தானத்தை விட 1000000 மடங்கு சிறந்தது நிதானம். நிதானத்தை விட 1000000000 மடங்கு சிறந்தது சமாதானம். சமாதானமாக போகலாம். என்னுடைய பெரியப்பாவுக்கும் பெரியம்மாவுக்கும் கொல்லி போடுவதற்கு நீ ஒருத்தனாவது இருடான்னு சொல்லி மண்டியிட்டு கையேந்தி அந்த இடத்தில் கேட்டார் தர்மா, நீ கொடுக்கக்கூடிய பிச்சை உயிரை வச்சு நான் வாழ்வேன்னு நினைச்சாயா? முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டேன், செத்தாலும் சாவேன். செத்தாலும் சாவேன் என்று சொல்லி அகம்பாவம் என்று சொல்லக்கூடிய ஆணவத்தின் மலமாக இருந்து துரியோதனன் அழிந்து போனான். அதற்கு பிறகு 36 ஆண்டுகாலம் தர்மராஜா ஆட்சி செய்தார். ஆனால் அதில் எந்த ஒரு கதையும் இல்லை. 36 வருஷத்துக்கு கதையே கிடையாது. கை தட்டலாம் இல்லை. தர்மநெறியோடு ஆட்சி செய்தார். விட்டு கொடுத்து போனவர் கெட்டு போக மாட்டார். தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கப்பம். இறுதியில் தர்மம் வெல்லும் என்று அந்த அசினாபுரியை தர்மராஜா ஆட்சி செய்கிறார் என்பதை சொல்லிக்கொண்டு நாளைய பீடமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குளித்தலை என்று சொல்லக்கூடிய தடத்தில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய முசிறி என்கின்ற பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈங்கோய் மலை 31வது பீடத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பேன் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.